ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் தான். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு கேமிங் கம்பெனி மாதிரி. ஆனால் ஹீரோயினுக்கு சரியான இன்வெஸ்டர்ஸ் யாருமே கிடைக்கவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் டெய்லியுமே இன்வெஸ்டர் தேடி போவாங்க. டெய்லியுமே அது ஃபெயிலியர் ஆகி வந்தாலும் அடுத்த நாள் புதுசாக மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபெயிலியர்லாம் மறந்து போய் டெய்லியுமே இன்வெஸ்டர்ஸ் தேட ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஏழை பொண்ணு தான், ஆனால் எப்படியாவது பிஸ்னஸில் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் கேட்டுக்கிட்டே இன்னைக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்வெஸ்டரை பார்க்கறதுக்காக போவேன். ஆனால் அந்த ரெண்டு பேருமே பெருசாக நம்ம ஹீரோயினுடைய கேமிங் கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் இன்வெஸ்டர் தேடி போகலான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தா காசு இல்லை. ஸோ வண்டிக்காரன் பாதியிலே இறக்கி விட்டுறான். ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணா, காலில் மெசேஜ் பண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே சேலரி தரணும், அக்கௌண்ட்ஸில் இருக்க வந்துட்டு எல்லாமே காசெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சோகமாக நடந்து வர. ஹீரோயின் இருக்கிற ஊரில் மட்டும் கிடையாது, ஸோ நம்ம ஹீரோயின் கூட ஒரு வாய்ஸ் ஆக்டருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஃபேனு, அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவை யாரும் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் ஹீரோவுடைய வாய்ஸ்னால் அப்படி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீரோ ஒரு எஃப்எம் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய ஷோனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் அந்த ஷோவு. ஸோ ஹீரோயின் அந்த ஷோவை கேட்டுக்கிட்டே வந்துட்டு தனக்கு தனவே வந்துட்டு மோட்டிவேஷனலாக ஆகிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ஸ் ஆக்டரு, பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் க்ரஷ். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்துட்டு தெரியாது ஹீரோ வந்துட்டு தன்னை வந்துட்டு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காலேஜ்லேருந்தே அப்படி இப்படி மீட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவுடைய பெட்லேருந்து நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. ஹீரோ இங்கே வந்து எப்போ எனக்கு காசு கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய பெட்டில் படுத்திருந்தாங்க, எதுக்கு ஹீரோ காசு கேட்டான் அப்படின்றதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரிய வரும். இப்போ அப்படியே ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஆளே, ஏமா வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னேன், பொருள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன், நீ என்னமோனா யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இருக்கா, முதல்ல காசு செட்டில்மெண்ட் பண்ணுமான்னு சொல்ல ஹீரோயின் நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்துருவான்னு சொல்ல அந்த ஆள் நான் வேணா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கவான்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுடைய அம்மா தான் வீட்டை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஹீரோ மேலே இருப்பான், கீழே வந்துட்டு காலியாக இருக்கேன்னு ரெண்ட்டுக்கு விட இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர என்னது இங்கே சத்தம் ஒரே சத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்க வேண்டிய காசை அந்த ஆளுக்கு ஹீரோ காசை கொடுத்துட்டு எம்மா வீட்டுக்கு முன்னாடி என்னமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க, ஒழுங்காக அவனோட பொருளை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளவா, இந்த காசையும் நான் உனக்கு ரெண்டில் தான் வாங்குவேன் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு ஸோ வந்துட்டு காலேஜில் லவ் பண்ணி தெரிஞ்சாலே இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே சந்தோஷம். ஆனால் ஹீரோயினுக்கு தன்னை யாருன்னே தெரியல. அதை நினச்சி நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்துட ஹீரோ பே பண்ணதுனால திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் பேப்பரோட வர நம்ம ஹீரோயின் வாங்க லேண்ட்லார்ட் வந்து உட்காருங்கன்னு சொல்ல அக்ரிமெண்ட் பேப்பரில் 3 மாதத்துக்கான வாடகையை நீங்கள் இப்போவே கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் 1 மாதத்துக்கான வாடகை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பார்த்துட்டு காசு கொடுக்கறதுக்கே அங்கே டெம்போக்காரனுக்கு காசு இல்லையா, இதில் எங்கேருந்து வாடகை கொடுக்குறேன்னு லேண்ட்லார்ட் நீங்களும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோக்கும் ஐயோ இவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கேன்னு சந்தோஷப்பட. ஆனால் நம்ம ஹீரோயின் இது உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அதுக்காக தான் எனக்கு வீட்டை விட்டுருக்காங்க ரெண்ட்டுக்கு, என்கிட்ட காசு இல்லை, நான் வேணால் அப்புறமா கொடுக்கவா ப்ளீஸ்ன்னு கேட்க ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுது. ஓகே ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னொன்னே ஒரே ஸ்கூலில் படித்தா ஒரே காலேஜில் படித்தேன் இவ பீலா போடுறாப்பில் இருக்குன்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்பினேன். ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஸ்கூலுடைய ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அந்த லேடியை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்டர் கிடைக்கணும்னு சொல்ல ஹீரோயின் செம ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்பயுமே ரெகுலராக அவனுடைய ஷோ வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே தன்னுடைய காலேஜ் க்ரஷ்ஷான நம்ம ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கே தங்க வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் மனசில் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவனுடைய ஷோவெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த ஸ்கூல் ரீயூனியன் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரும் இருக்கான், அவன் வந்தவங்க எல்லாரையுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு கொடுக்கவே காசு இல்லையா, ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு லக்ஸரியான காரில் வந்து இறங்குறாங்க. ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி தன்னை காமிச்சிக்கிறாங்க. எதுக்காகனா அப்படி அட்ராக்ஷன் ஆகி யாராவது பணக்காரங்க பேச வந்தால் இன்வெஸ்டர் யாராவது நம்ம பிடிச்சிக்கலாமேனு ஹீரோயின் அந்த மாதிரி உள்ள வர அதில் ஒரு லேடியை மட்டும் வந்துட்டு காமிக்கிறாங்க செப்பரேட்டாக. அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் ஹீரோயினை அந்த லேடி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த லேடி தான் அங்கே வந்தவங்களே ரொம்ப பெரிய பணக்காரங்க, இன்வெஸ்டராக பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த லேடிக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கான். அதே ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவும் வரான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு இப்போ அந்த லேடிக்கிட்ட போய் பேசுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி சொல்கிறாங்க. ஓ கேமிங் கம்பெனி வச்சிருக்கீங்களான்னு ஹீரோயின் ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி கேம்லாம் வந்துட்டு உருவாக்குறோன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கோம்.
வச்சுக்கோங்களேன், ஹீரோ எனக்கு எப்போ வாடகை தருவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு அந்த லேடி கிட்டையும் லேடி கூட வந்தவங்க கிட்டையும் தன்னோட பிஸ்னஸை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடிக்கா நம்ம ஹீரோயினுடைய கேமிங் பிஸ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கேமிங் வந்துட்டு பண்ணுறீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேமிங் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதானேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு காசே இல்லையா, எங்கே இந்த பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிறதுன்னு முடிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ ஏன் என்னுடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு கேட்கா, டக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ காது கிட்ட போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் லேண்ட்லார்ட் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்ல ஹீரோ இதுக்கு தானே ஆசைப்பட்டா உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கா. அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் லேண்ட்லார்டுன்னு சொல்ல, ஏமா என்னம்மா இது ப்ரைஸ் டேகை வந்துட்டு நீ பிக்கவே இல்லையா ட்ரெஸ்லேருந்துன்னு கேட்கா. ஹீரோயின் அச்சோ ப்ரைஸ் டேக் வெளியே தெரியுதா, இந்த வந்துட்டு ட்ரெஸ்ஸும் வந்துட்டு வாடகைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வாங்கிட்டு நான் வந்த காருமே வாடகை காரு தான், நான் அவங்க எல்லாருக்குமே ரெண்ட் கொடுக்கணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா வேணா உங்க காசை கொடுத்துறேனே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு அந்த லேடி கிட்ட போனா அந்த லேடியுடைய ஹஸ்பண்டு யாருமா இந்த பொண்ணுன்னு ஹீரோயினை பார்த்து கேட்கா. உடனே அந்த லேடி வந்துட்டு இந்த ஃபேமஸான கம்பெனிலேருந்து தான் இந்த பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை மேடம், அந்த கம்பெனியோட பேரும் என் கம்பெனியோட பேரும் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த கம்பெனியிலேருந்து நான் வரல, என் கம்பெனி வேறன்னு சொன்னோடனே அந்த லேடியுடைய மூஞ்சே மாறுது. ஏன்னா அந்த ஃபேமஸான கம்பெனிலேருந்து தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன். இப்போ அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்டே சரி நாங்கள் அப்புறமா பேசுகிறோமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆவ ஐயோ இன்வெஸ்டர் போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லேடி பின்னாடியே போவ கீழே விழுந்துடுறாங்க கால் தடுக்கி. அவள் தான் ஹீரோயினுடைய சப்பலும் உடஞ்சிருச்சு, ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸில் இருக்க டேகும் வெளியே வந்துடா. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவள் தான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அப்ராட்லேருந்து வந்திருக்காப்புல இருக்கு. இப்போ ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னடி ஒன்று நான் இந்த நிலமையில் தான் பார்க்கணுமா, ஐயோ பாரு காலில் எப்படி ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவாழுவ. ஹீரோயின் விடு விடு இன்னைக்கு ஒரு நாள் தானே இன்வெஸ்டர் கிடைச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நீ என்னடி பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்க, நீ அப்ராட் போனோடனே ரொம்ப பணக்காரியாக மாறிட்ட போல இருக்கு, நான் நினச்ச ஃபோட்டோ ஷூட் பண்ணி தான் உன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுறேன்னு, உண்மையாகவே நீ ரொம்ப அழகாக இருக்கடி, என் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு ஹீரோயின் கூப்பிட. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாரிடி இன்னைக்கு எனக்கு ஒரு டேட் இருக்குது, நீ ஒன்றும் கூச்சிக்காத, நான் இன்னொரு நாள் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொன்னோன்னே ஹீரோயினுமே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆக்சுவலி கீழே விழுந்து இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின், இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு சேர பண்ணிட்டு நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக இன்வெஸ்டர் கிடைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க. ஆனால் நாளைக்கு கிடைச்சிடுவாங்க, ஆனால் இன்னைக்கு வந்துட்டு விழுந்தது விழுந்ததுன்னு அசிங்கப்பட்டது அசிங்கப்பட்டதுன்னு, அதனால ஒரு கடைக்கு போய் உட்காந்து வந்துட்டு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினால் நடக்கவே முடியல, அவ்வளோ தான் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாம செம்மையாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அதே கடைக்கு நம்ம ஹீரோ வரா, ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வாங்க லேண்ட்லார்ட் பார்த்தீங்களா என்னுடைய நிலைமையை இப்படி இருக்குள்ள நான் எப்படி உங்களுக்கு காசு தரும் சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனுடைய கோட்டையும் கழட்டி கொடுக்குறான். ஸோ ஹீரோயின் அதை எடுத்து மடியில் போட்டுக்க. இப்போ ஹீரோயின் போயிட்டு இருங்க லேண்ட்லார்ட் உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறேன்னு போனா அக்கௌண்ட்ல சல்லி காசு இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ திரும்பி பார்க்க, ஹீரோ நானே காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் உங்க ரெண்ட்ல தான் பிடிப்பேன்னு ஹீரோயின் பரவாயில்ல லேண்ட்லார்ட் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு சரக்கு வாட்டில் வாங்கி தாங்களேன்னு ஹீரோ வாங்கித்தாரா. அவளை தான் நம்ம ஹீரோயின் குடிச்சு சம போதை ஆயிட்டாங்க, வீட்டுடைய பாஸ்வேர்டையும் மறந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதே அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போனா ஹீரோயின் அது அவங்க வீடாவே நினைச்சுக்கிறாங்க, போதையில கண்டமேனிக்கு தொப்போ திங்ஸ் எல்லாம் தூக்கி போட அங்க ரெண்டு மூணு ஃபிளவர் வாஸ்க் வேற உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி போயிட்டு அங்க நின்றுட்டு என்னுடைய நிலைமை பாத்தீங்களா, என் நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டாங்கன்றாங்க லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இங்கிருந்து நான் தற்கொலை படிக்க போறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க பாருங்க, பொதுக்கடி நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ் நடக்குது. ஸோ காலேஜ்ல நம்ம ஹீரோயினை எப்படி நம்ம ஹீரோ ஒளிஞ்சொழிஞ்சு நின்று பார்ப்பாரோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே பேக்ரவுண்ட்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் உடச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க டேரக்ட்லின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போவ, சரி வந்து படுக்கலாமேன்னு வந்து படுத்தா, பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் படுத்துப்பாங்களா, ஐயோ என்ன இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க. ஹீரோயின் ஹீரோடைய பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோவே பிடிச்சி தள்ளி விட்டுற நம்ம ஹீரோ போயிட்டு சோஃபால படுக்கிறான். சரி இப்பயாவது படுக்கலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வாமிட் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் இப்ப நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ பக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு வாமிட்ட தொடக்கிறான், மறுபடியும் போய் கழுவுறான் தொடக்கிறான் கழுவுறான் தொடக்கிறான் கழுவுறான் இப்படி போயிட்டு இருக்க காலையில விடிஞ்சே போயிடுது. இப்பதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தது வருது, நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க ஹீரோடைய பெட்ல இருந்து. ஹீரோ வந்துட்டு எப்ப எனக்கு காசு தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஹீரோ நேத்து நீங்க குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்து என்னமா பண்ணி வச்சுக்கீங்க பாருங்க, அட்டகாசம் எவ்வளவு திங்ஸ் உடச்சு வச்சிருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எனக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு அட்டகாசமா பண்ணோம், ஆல்ரெடி நம்ம கிட்ட காசு இல்லை, இது இதுல வேறையா அப்படின்னு யோசிக்க ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன வயசுல வந்துட்டு இந்த மாதிரி கிரஷா இருந்தவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா டிராமாஸ்ல மட்டும்தான் லவ் வரும் போல இருக்கு, என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு இங்க் கூட எப்படி இந்த கம்பெனியை
ஓபன் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கம்பெனி ஓபன் பண்ணிட்டாங்க, ஆனா இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்லாதனால எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்க டைம் நம்ம ஹீரோயின் தான் இன்வெஸ்டர் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு அந்த கம்பெனியில இருக்கவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஒருத்தவனை காமிக்கிறாங்க, அவன் தான் நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட், இன்னொருத்தவன் போட்டோகிராஃபர், அவனை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அடுத்தது ஒரு பொண்ணு ஒருத்தவி இருக்கா, நெக்ஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டவன் இருக்கா, இங்கன்றவன் தான் மெயினானவன். அந்த இங்கன்றவன் இன்னைக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கான் ஆபீஸுக்கு. எதுக்காகனா அவங்க அம்மாவை இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் தன்னுடைய கம்பெனியில அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். விஷயம் என்னன்னா இங்குடைய இப்ப அம்மாவுடைய இடம் தான் நம்ம ஹீரோயின் இப்ப கம்பெனி வச்சிருக்க இடம், வாடகை கூட கொடுக்கறது இல்ல போல இருக்கு. ஏன்னா இங்கும் தானே அந்த கம்பெனியில ஒருத்தவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பார்ட்னரா நம்ம ஹீரோயின் கூட. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்குடைய அம்மா ஆபீஸை பார்க்க வராங்க. ஆபீஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கு, பெருசா இந்த கம்பெனியில நீங்க ஒண்ணும் பண்ணல போல இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் இதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு முன்னுக்கு வந்துருவோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம், ஓ முன்னுக்கு வந்துருவீங்களா, சரி ஓகே, அப்ப இந்த கம்பெனிக்கான பில்டிங்கான வாடகையும் சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போவ. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் இல்லாம கஷ்டப்படுறோம், இதுல வாடகை வேற எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, இவ தாயா இல்ல பேயா அப்படின்னு இங்கு கடுப்பாவ. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு வந்துட்டு பண்ண சொல்லி ஒரு கம்பெனில இருந்து வர, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ண போறியா, நம்ம கம்பெனியில இருக்க ப்ராஜெக்டே பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்றது, நம்ம கம்பெனியில இன்வெஸ்டர்ஸ் வந்தா தானே நம்மளால எதுவுமே பண்ண முடியும், நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், உங்க அம்மா வேற புதுசா வாடகை கேட்டுட்டாங்க, அதனால வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணா தானே காசு கிடைக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம கம்பெனி மேல தூக்கிட்டு வந்தலாம் இங்க கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல ஹீரோயின் கிட்ட எப்படி போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது பத்ததுக்கு நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டர்ஸ் வேற இல்ல வாடகை வேற கொடுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல பாட்டு நல்லா சத்தமா கேட்டுக்கிட்டே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பாட்டை என்ன இவ்வளவு சவுண்டா கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்கன்னு ஹீரோயின், சரி சரி ஓகே ஓகே லேண்ட்லார்ட் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டை ஸ்லோவா வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வெளியே போறாங்க. இப்ப இங்கும் நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்க டைம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பத்தி தான் திட்டிட்டு இருக்காங்க, என் லேண்ட்லார்டு இருக்கானே சரியான டிவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஆபீஸ பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய அந்த கேமிங் கம்பெனிக்கு வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணுமே, நம்ம வெந்தாட்டு பேசாம ஒரு பெரிய ஐடல் ஒருத்தவங்களை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு அந்த ஐடல் அவர்லாம் வரமாட்டாருப்பா, அவர் எங்க இருக்காரு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல. அடுத்த நாள் நம்ம இங்குடைய வந்து இங்க என்ன பண்ணா ஹீரோயினுக்கு கால் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக என்னோட ஃப்ரெண்டு ஆபீஸ்க்கு வருவா நீ வந்துருன்னு சொல்ல, ஹீரோயினும் சரி சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆபீஸ்க்கு போவேன். இங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டு வரப்போறான், அவனுமே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவனுடைய ஃப்ரெண்ட கூப்பிடாது, வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் செம ஷாக் ஆகுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட, ஹீரோயின் இங்க கிட்ட போய் டே என்னாலாம் இவன் கூட வேலை செய்ய முடியாதுடான்னு சொல்ல, இங்க என்னாச்சுன்னு கேட்க, அட நான் சொன்ன டெவில் லேண்ட்லார்ட் அவன் தாண்டா அப்படின்னு சொல்ல இங்க உடனே ஷாக் ஆகுறா, என்ன என் ஃப்ரெண்டு தான் அந்த டெவில் லேண்ட்லார்டா, இங்க பாரு என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ரேடியோ ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ பண்ற ரேடியோ ஷோவை பார்த்துட்டேன், அட இந்த பையனுடைய வாய்ஸ் தானே அது, கொஞ்சம் கூட தெரியவே இல்லை, சரி ஓகே பரவாயில்ல விடு, கம்பெனிக்காக இவனை வேணா ஏத்துக்கலான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பேப்பரை ஹீரோ கிட்ட எடுத்துட்டு போனா, நம்ம ஹீரோவா அக்ரிமெண்ட் பார்த்துட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல, மத்தவங்க எல்லாருமே ஹீரோவை அமைதிப்படுத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அடையும் சைன் போட்டா என்ன போடலனா என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க, ஆனா வேற வழி இல்லாம கம்பெனிக்காக நீங்க என்ன வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாலும் நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அதுக்கு இங்கு வர நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டனா, ஹீரோயின் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்து உண்மையாவே நீ என்னுடைய ஷோக்கான ஃபேனான்னு கேட்க, ஹீரோயினும் மடைமடை ஆட்டுறாங்க, ஆமா ஆமா நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்ப நேற்று ஷோ பண்ண இல்லையா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்கன்னு சொல்ல, ஆனா நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுங்க அதனால நான் ஷோவை பார்க்கலங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்க்கக்குள்ள கேப் கிடைக்கல, நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு வந்து மாயே நான் உன வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏத்திக்கா, ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோ எப்பயுமே வந்துட்டு காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டே இருப்பாம்பல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட லடலடான்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே இங்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட நாளைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதனால ஹீரோவை நீ தான் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு அந்த டப்பிங் எடுத்து கூட்டு வரணும்னு சொல்ல, ஹீரோயின் யோசிக்கிறாங்க என்ன நான் தான் அவனை போய் கூப்பிடணுமா, சரி போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவுடைய இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நாளைக்கு வாய்ஸ் டப்பிங் கொடுக்கணும், காலையிலே கொஞ்சம் ரெடி ஆகுறியான்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன காலையிலேயே ரெடி ஆகணுமா என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறான். ஆனா உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க, வெளியே நம்ம ஹீரோ பிளீஸ் பாக்க அல்ல வருவேன் கொஞ்சம் ரெடி ஆயிடு ரெடி ஆயிடுன்னு கத்திக்கிட்டே போவேன். ஹீரோ ஹீரோயின் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் கியூட்டா என்னெல்லாம் படுறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய எஃபி பேஜ்ல பாக்குறாங்க. ஹீரோக்கு டம்ப்ளிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி பிடிக்கும்னு சொல்றத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வீட்டுல அவங்களே டம்ப்ளிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு நைட் மேர் வரும் போல இருக்கு. என்னன்னா ஹீரோடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டுல அதிகமா சண்டை போடுவாங்க, சண்டை போடுற சவுண்டு பையன் கேட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட்செட் மாட்டி மாட்டி வைப்பாங்க போல இருக்கு ஹீரோடைய அம்மா. இப்ப அதுதான் ஹீரோக்கு நைட் மேரா வந்துட்டு போயிட்டு
இருக்க ஹீரோ காலையில எந்திரிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு டம்ப்ளிங்க கையில கொடுத்துட்டு ஹீரோடைய வீட்டை எட்டி எட்டி பார்க்க, நம்ம ஹீரோ இங்க பாருங்க வேலை முடிஞ்சிச்சுல கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட, எப்பா சாமி கொஞ்சம் சாப்பிட்டு சீக்கிரமா வாடாயப்பான்னு சொல்ல ஹீரோ எடுத்து ஒரு டம்ப்ளிங்க வாயில வைக்கிறான். அவ்வளவுதான், அது முழுங்க கூட முடியல நம்ம ஹீரோ வலையன்னு, அவ்வளவு கேவலமா இருக்கு போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ என்ன பண்ண, நம்ம ஹீரோ என்ன வா என்னோட வண்டியிலேயே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவுடைய கார் சாவியை பிடுங்கிக்கிட்டு அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டே லொட லொடான்னு பேசிக்கிட்டே வர ஹீரோக்கா ஒரு கட்டத்துல தூக்கமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் ஹெட்செட்டை ஏப்பா போடுற, நான் தான் உனக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு காதுல இருக்க ஹெட்செட்டை கழட்டி விட, கொஞ்ச நேரத்துல ஹீரோ தூங்கிடுறான். ஹீரோக்கு கழுத்து வலிக்க கூடாதுன்னு ஹீரோயின் வந்துட்டு பில்லோ எல்லாம் வச்சு விடுறாங்க, நெக் பில்லோ எல்லாம். இப்ப ஹீரோயின் வர வேண்டிய இடம் வந்தாச்சு, எந்திரி எந்திரின்னு சொல்ல ஹீரோ நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஹீரோக்கு எப்பயுமே நைட் மேர் வரும் போல இருக்கு, அதனால ஒழுங்கா தூங்க கூட மாட்டாம்பல இருக்கு. சோ அதனால நம்ம ஹீரோவே இப்ப ஷாக் ஆகாம வாய்ஸ் கொடுக்கற இடத்துக்கு வந்தா ஹீரோவுடைய மேனேஜர் வந்து, எப்படிமா இவ்வளவு இவ்வளவு காலங்கத்தால் நீ எழுப்பி கூட்ட வந்த, ரொம்ப அதிசயம் தான் போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச ஐடலும் டப்பிங் இடத்துல இருந்து வெளியே வரா பாருங்க. அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, யாருப்பா இது என்னுடைய என்ன உன்னுடைய ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கை கொடுக்க போவன். நம்ம ஹீரோவா ஜலஸ்ல, ஆமா ஆமா இது என்னுடைய ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சுக்கிறான். ஆக்சுவலி ஹீரோ மாதிரி இவனும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின் வந்துட்டு இவனுடைய மிகப்பெரிய ஃபேனு. அவன் இப்ப ஹீரோ உடனே என்னமா அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போவேன். ஹீரோவுக்கு சரியா வாய்ஸ் வரமாட்டேன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவுக்கு டாஃபி கொடுக்குறாங்க. ஆனா நான் வந்துட்டு அங்க இருக்கிற ஆளு டாஃபி எல்லாம் இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கையில இருக்க டாஃபி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான் பாருங்க. பக்காவா கொடுத்துறான், ரெண்டு பக்கத்துக்கு நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ 20 பக்கத்துக்கு பண்ணி கொடுத்துறான். இப்ப அங்க இருக்க மேனேஜர், அதாவது ஹீரோடைய மேனேஜர் இதை பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளவு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டான், அதிர்ஷ்டசாலி தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோ மனசுக்குள்ளேயே சிரிக்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டு வீட்டுல போயிட்டு ஹீரோயினுடைய எஃபி பேஜ்ல ஹீரோயினுடைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்க கொள்ள. சோ இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து டைப் பண்றான் பாருங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோக்கு டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஹீரோயினே நம்ம கிட்ட பேச வரப்பல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட. சோ இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க, என்னன்னா நாளைக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ண ஹீரோ கூப்பிடணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணலாமா யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோடைய வீட்டு சைடு வர ஹீரோடைய வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. ஹீரோயின் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோ, இந்த பாட்டை நான் தான் எழுதுனேன், ஏன் உனக்கு வேணுமான்னு சொல்ல ஹீரோயினும், ஆமா ஆமா எனக்கு இந்த பாட்டை கொடுக்குறீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ண, ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சாங்க. ஹீரோ என் வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி வெளியே தரத்தி விட, பாட்டு எனக்கு கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போயிடுச்சாங்க. ஹீரோ தன்னுடைய பாட்டை ஹீரோயின் ரசிக்கிறாளே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட இப்ப அடுத்த நாள் காலைல விடியுது. ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே வராங்க கேபுக்காக. ஹீரோ வேணும்னே ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்டமா என்ன உன கார்ல கூட்டு போறேன்னு சொல்ல, ஓசிலே எத்தனை நாள் தாங்க கார்ல வரது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்லவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கார் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே, காலங்கத்தால என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க கூட்டு போவாதமா, நைட்ல நான் ஷோ பண்றேன்னு சொல்ல ஹீரோயின், இங்க பாருங்க ஆமா ஆமா நீங்க நைட்ல ஷோ பண்றதுனால தான் காலையில உங்களால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, அதனால பேசாம நைட்ல நீங்க ஷோ பண்றத கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கலாம்ல, எனக்கு கூட பாருங்க கருவலை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அடி பாவி ஓம் பிசினஸ்க்காக நீ என்னுடைய ஷோவை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோ மனசில் நினைக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு டேட்டுக்காக வந்திருப்பாப்புல இருக்கு. பக்கத்து டேபிள்ல நம்ம இங்கும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க அவங்க அம்மாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அம்மா என்னுடைய கம்பெனிக்கு எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லாம பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு பேச, இதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, சீச்சி இந்த மாதிரி வந்துட்டு டேட்டுக்காக ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அதுவும் வயசான ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் தப்பா நினைச்சுக்கிட்டு யாருக்கோ வாய்ஸ் ஓவர் பண்ற மாதிரி, அதாவது வந்துட்டு மெசேஜ் பண்ற மாதிரி, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேவலமான ஜந்துக்கள்லாம் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண, இதை வந்துட்டு இங்கு கேட்டுட்டு நீ என்ன தானே அப்படி சொன்னேன்னு சொல்ல, ஆமா உன்னுடைய சொந்த கால நீ நிக்காம மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கியா அப்படின்னு சொல்ல, உடனே இங்குடைய அம்மா அங்கிருந்து கிளம்பிச்சாங்க, ஐயோ இவளாலதான் எல்லாம் போச்சு, இல்லைன்னா இன்னைக்கு எங்க அம்மா எப்படியாவது சமாதானப்படுத்திருப்பேன்னு சொல்லிட்டு இங்கு கடுப்பாவ, இவளை பாக்குறதுக்கு இவ டேட் பண்ண ஆளு வந்துடுறான். இப்ப இங்குக்கு வருது பாருங்க கோவம், எங்க அம்மா வேடி நீ துரத்தி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்க உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் என்னங்க நீங்க டேட்டிங் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இவ கூட டேட்டிங் வந்தா அங்கிருந்து கெஸ் ஆயிடுறா, டே உடனே நான் விடமாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே வந்துட்டு கோவப்படுறா பாருங்க. உடனே இவளும் கிளம்பி நம்ம ஹீரோயினை பார்க்க போயிடுறான். ஹீரோயின் ஏண்டி நீ எப்ப பாரு டேட்டு டேட்டுன்னு சுத்திட்டு இருக்க, உனக்கு யாரும் உருப்படியா கிடைக்க மாட்டேன்றாங்க, பேசாம நீ என்னுடைய கம்பெனிக்கு வந்துடுற, என் கம்மல் அழகான பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என் கம்பெனிக்கு மட்டும் நீ வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு யாருக்கு தெரியும் உன்னுடைய லவ் கூட செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுடைய மனசை மாத்திட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட
ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோவுடைய ஷோவை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய ஷோக்கான டைமிங்கை நான் வேணா மாற்றி வச்சுட்டுமா, வேணா ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் நார்மல் மெசேஜ் பண்ணுறாங்க ஹீரோக்கு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு உன்னுடைய ஷோவை வச்சுடேன்னு சொல்ல, ஹீரோ இங்கே ஓட் பண்ணக்கூடாது வந்து ஷோவில் ஓட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ண. அடுத்த நாள் காலைல விடியுது. எப்பயும் போல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்ப ஹீரோயின் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கான ஒரு கம்பெனிக்கு போனோம், அங்கே போயிட்டு போகலாமான்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக. அங்கே போனால் அங்கே இருக்கிற சிஇஓ நம்ம ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது, ஏன்னா அவன் ஹீரோயின் கிட்ட ஓவராக வலிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோக்கா ஒரு மாதிரி ஜெலஸ் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு, நடுநடுவில் வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த சிஇஓக்காரன் என்ன பண்ணால், ஹீரோயினை உட்கார வச்சு ஆஃபீஸ் விஷயம் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது, ஏன் இவன் ஓவராக பண்ணிட்டு இருக்கான், இது நமக்கே நல்லா தெரியுது, ஏன் இது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே கடுப்பாயிடுவன். வெளியே வந்து நம்ம ஹீரோ சுடு சுடுன்னு பேசுனா நம்ம ஹீரோயின் அவனை எப்படி நான் சமாளித்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்ல, என்ன சமாளித்தான் அவனை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான் பாருங்க. ஹீரோயின் இவையாடா கோவப்படுறான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன். சரி லேண்ட்லாம் நீங்கள் டென்ஷனாக வரீங்க, இந்த ப்ராஜெக்ட் கிடச்சா தானே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாடகைலாம் கொடுக்க முடியும்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு வந்துடா. இப்போ அங்கே இங்கே பார்த்துட்டேன், ஏய் பொறுக்கி நீயா அப்படின்னு சொல்ல, யாரை பார்த்து பொறுக்கின்னு சொன்னா அன்றைக்கி எங்கள் அம்மா கூட நான் உட்காந்துட்டு இருக்க நீ அப்படி சொன்னியான்னொன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, என்ன அது உங்கள் அம்மாவா, சாரி சாரி நான் தான் தப்பாக நினைச்சிட்டம்பல இருக்குன்னு சொல்ல, அப்போ கூட நம்ம இங்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம கப்பலில் தான் வேலை பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, ஏய் இது அன்னைக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தா நீ அவன் தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அடியை வாய முடி அன்னைக்கு சும்மா எனக்கு அவர் என்னோட லேண்ட்லார்டு ஹெல்ப் பண்ணாரடி வாய மூடுறின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அமைதிப்படுத்த. இப்போ அந்த பார்ட்டியிலே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, அடியே நீ சப்போஸ் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணல அப்படின்னா பேசாமல் இவனை என்கிட்ட கொடுத்துற, நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது, ஏன்னா ஹீரோ நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுறா இல்லையா, இப்படி அவளுடைய ஃப்ரெண்டு சொல்கிறது ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் மட்டுக்கு சீக்கிரமாக கிளம்புறா, ஏமா அதுக்குள்ளேயே மாமா ஒர்க் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே கேட்க, ஆமாம் என்னுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் அவளுடைய டிசைனிங்கை காமிக்கிறா பாருங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே இவ்வளோ அவளுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரா பாருங்க, இங்கே இங்கே கிளம்புறா, டே எங்கே எங்கடா போகிறேன்னு கேட்க, நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, அடே எங்கே போகிறேன்னு சொல்லுடான்னு சொல்ல, நான் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன்னொடனே உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நானும் வரேன் உன் கூட ப்ளீஸ்டா, நானும் வரேன்டா என்னையும் கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போறா பாருங்க. அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இவன் வாங்கிட்டு வந்த மாதிரி இங்கே வாங்கிட்டு வந்த காஃபியை கொடுத்து பேச, நம்ம ஹீரோவா இங்க கிட்ட ஹீரோயின் வரலையா அப்படின்னு கேட்க, இல்ல அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே வந்துட்டு இப்ப அதே வாய்ஸ் டப்பிங் கொடுக்குற இடத்துல ஹீரோயினுக்கு பிடிச்ச ஐடல் வந்திருக்கான். இதை நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு அதாவது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச ஐடலா, இப்படி தெரிஞ்சுதான் அவளையும் கூட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோடைய மூஞ்சி சுருங்கிடுது, இங்க வெளியே கூட்டிட்டு வந்தேன், ஏய் அவனும் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான், அவன் முன்னாடியே வேற ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராதா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க டைம் ஹீரோயினுடைய ஐடல் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான் பாருங்க, எங்க அந்த பொண்ணு வரலையா நேத்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி கேட்க, ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆயிடுது, என்னது இது எல்லாரும் ஹீரோயினே சுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கடுப்பாவ. அடுத்த ராத்திரி வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, யாராவது இந்த நேரத்துல போயிட்டு கதவை தரனா ஹீரோயின் தான், ஏன்னா அடுத்த வாரமும் டப்பிங் இருக்க போல இருக்கு. ஹீரோவை கூப்பிடணுன்றதுக்காக ஹீரோவுடைய எஃபி பேஜை செக் பண்ணி ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ இந்த புக் எப்படி எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்ல, அட அன்னைக்கு உன் வீட்டை எட்டி பார்த்தாலப்பா இந்த புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜை நீ பெரிய லேமினேஷன் போட்டு இதை ஒட்டி வச்சிருக்கல அதை வச்சுதான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, யாராவது உங்ககிட்ட வழிஞ்சாங்கன்னா அது மட்டும் உனக்கு தெரியாதா, உனக்கு என்ன காசு அவ்வளோ முக்கியமா, அந்த ஆள் அந்த சிஇஓவால் உங்ககிட்ட அப்படி வலியுறா, நீ என்னமோ அமைதியாகவே இருக்கியே அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு கஷ்டமாயிடுது, அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அச்சோ நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கவலைப்பட்டுக்கிட்டே அந்த புக்கை பார்க்குறான். விஷயம் என்னன்னா காலேஜில் நம்ம ஹீரோயின் இந்த புக்கு ஹீரோ படிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ கிட்ட வந்து பார்ட் ஒன் நான் படிச்சு முடிச்சிட்டேன், பார்ட் டூ படிக்கணும், இந்த புக்கை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச புக்குன்றதுனால தான் நம்ம ஹீரோவே அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டை பார்த்துக்கிட்டேன் எக்கி எக்கி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வீட்டிலேருந்து வெளியே வராங்க. நேற்று நம்ம ஹீரோ வேற திட்டாரா, ஹீரோயின் கோவமாக இருப்பாங்க, சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்தா, ஹீரோயின் ஹீரோ ஏதாவது நினச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவுடைய ஷோ எடுத்து வந்துட்டு கேட்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா, ஹீரோயின் ஏன் செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டுக்கும்
பேசிட்டு இருக்காங்க ஃபோன்ல. ஸோ ஃபோன்ல அந்த சிஇஓ தான் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை ப்ராஜெக்ட் விஷயமா கூப்பிட, நம்ம ஹீரோவும் இதை கேட்டுறான். இப்போ ஹீரோ ஐயோ மறுபடியும் அந்த சிஇஓ டிவ போறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கா. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட், அதாவது அந்த சிஇஓ கேட்ட மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது அவருக்கு பிடிச்சதுனால ரெண்டாவதாக ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஸோ அந்த சிஇஓ ஏகப்பட்ட டிமாண்ட் சொல்றாரு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கேம் ப்ராஜெக்டை கொடுத்து அதில் ஏகப்பட்ட நோட்டு சொல்லலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் எல்லாருமே சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம்ல, காசு கொடுக்குறாங்களே அவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, விடு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே சமாதானப்படுத்த. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய அந்த கேமுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் ரெக்கார்டிங் எடுத்துக்கு வர அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, அதான் நம்ம ஹீரோயினுடைய ஐடல், அவன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட வந்து ஏன்டா மூஞ்ச உரு உருன்னு எப்பப்பார் வச்சுட்டு இருக்கா, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணலையா, என்ன திருப்பி லவ் பண்ணலையா, என்ன அதனால தான் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கியா, நான் வேணா உனக்கு லவ்வுக்கு ஐடியா சொல்லவான்னு சொல்ல ஹீரோடைய அப்பா சாமி நீ விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எஸ் ஆவ. இப்போ நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்க்கறான். ஹீரோயின் வீட்டிலேருந்து வெளியே வரவே இல்லை. ஏன்னா உள்ள உட்காந்து புது ப்ராஜெக்டை நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சத்தம் கொடுத்தெல்லாம் பார்க்கறான், வெளியின் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சத்தம் கொடுக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வெளியவே வரல, உள்ள உட்காந்து அவங்க மட்டுக்கு அவங்களுடைய ஒர்க்கையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இதனால கடுப்பாய் வீட்டுக்குள்ளே போயிட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கு கேட்குறான், ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்தோம் இல்லையா அந்த ப்ராஜெக்ட் அந்த சிஇஓக்கு, அதுக்கான காசை கொடுத்துட்டாரான்னு சொல்ல ஹீரோயின் இன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் தரணும்னு சொல்ல, அப்போ இரு ஃபோன் பண்ணி கேட்குறேன் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிஇஓ எடுக்க மாட்டேன்னா ஹீரோயின் அந்த சிஇஓ பார்க்கலான்னு ஆஃபீஸ்க்கு வந்தா சிஇஓட செக்ரட்டரி இல்லை சிஇஓ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படியா சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து கிளம்பலான்னு பார்க்க ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்களே இன்வெஸ்டர் ஒருத்தவங்கள தேடுறதுக்காக, அந்த இன்வெஸ்டர் லேடியும் அந்த சிஇஓ பார்க்க வர ஹீரோயின் அந்த இன்வெஸ்டர் லேடியை பார்த்து மேடம் சிஇஓ இங்கே இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த செக்ரட்டரி போனால் அந்த அவங்க கிட்ட மட்டும் இல்லை இல்லை நீங்கள் உள்ளே போங்க சார் இருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்போ ஏன்ட்ட மட்டும் ஏண்டிமா மாற்றி சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே அந்த சிஇஓ கிட்ட சார் என்னாச்சு சார் இந்த பேமெண்ட் விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி வேணும் தான் இந்த சிஇஓ காரன் பேமெண்ட்டை லேட் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு, அதனால ஹீரோயினை வந்துட்டு காசு கொடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம ஹீரோயின் வரமாட்டாங்களே அப்படின்றதுக்காக இழுத்து பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அந்த மேடமை பார்த்தோன்னே காசு தானமா சரிமா சரிமா நான் அனுப்பேன் நான் கொடுத்து வைக்கிறேன் போமா அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓ சொல்ல, இப்போ அந்த சிஇஓ அந்த லேடியை கூட்டு போவ. ஹீரோயின் நம்மளும் இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகலான்னு பார்க்க செம்ம வந்துட்டு மழையாயிடுது. ஆனால் நினைச்சுக்கிட்டே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா ரெண்டு நாளாக ஹீரோயின் கிட்ட பேசல, நம்மளே பேச போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசணும்னு நினைக்கிறான். ஆனால் என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா வீட்டுடைய அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துட்டு வந்து வாடகை காசு எப்போ கொடுப்பீங்க, இன்னும் ரெண்டு மாசத்துக்கான காசு பேலன்ஸ் இருக்கே அப்படின்னு வர ஹீரோயின் இன்னும் அந்த சிஇஓ லாஸ்ட் பேமெண்ட்டை கொடுக்கல, கொடுத்தவனே நான் கண்டிப்பாக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல. இப்போ ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தும்மல் வருது பாருங்க, பின்னாடி திரும்பி நின்று தும்மிட்டு இருக்காங்க டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய காலில் வந்துட்டு அடிபட்டிருக்கும், அதை பார்க்குறான். அதை அந்த ஷூ வந்துட்டு போட்டு போட்டு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. இதனால ஹீரோ போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு வந்துட்டு போட்டு விடலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதை மருந்தை போடுறாங்க பாருங்க. திடுப்புன்னு மயக்க வர மாதிரி ஆயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ ஆனால் பிடிச்சிக்கிறான். அப்போ உடனே நம்ம ஹீரோயினை டச் பண்ணி பார்த்தா மழையில் நனைஞ்சு வந்ததுனால செம்மையாக ஃபீவர் அடிக்குது. உடனே ஹீரோவனுடைய கோட்டை கட்டி நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை புது ப்ராஜெக்ட் அந்த சிஇஓ கொடுத்துருக்காரு அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணணும் என்கிட்ட மாத்திரை இருக்குன்னு அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவே அந்த மாத்திரை தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருந்து கொடுக்க ஹீரோயின் பரவாயில்லையே உனக்கு கேர் பண்ணலாம் வேற தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆமாம் நீ வந்துட்டு உனக்கு தான் ஒன்று ஆயிடுச்சுன்னா வீட்டு வாடகை யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயினை கொண்ட அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க ஹீரோவா நம்ம ஹீரோயினையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் போங்க வீட்டு ஓனர் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி தூக்கமாக வருது மாத்திரை போட்டோடனே நம்ம ஹீரோ போயிட்டு கொஞ்ச நேரம் நீ ரெஸ்டடு அதான் கரெக்டுன்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு தூங்க போகிறாங்க. இப்போ நடு நடுவில் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறான் தண்ணியெல்லாம் கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயினால் ஒரு கட்டத்தில் எந்திரிக்கவே முடியல, அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் க்ளோஸ் ஆக டக்குன்னு நகர்ந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானு கேட்க ஹீரோயின் ஆமாம் ஆமாம் ரொம்ப முக்கியம் அதை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்ல ஹீரோ சரி உனக்காக நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் ப்ராஜெக்டை நம்ம ஹீரோ வந்துட்டு பண்ணுறதுக்காக உட்காரனா. ஸோ நம்ம ஹீரோயினும் சரி நான் கொஞ்சம் நேரம் படுக்கவான்னு கேட்க ஹீரோ நானும் ஒன்று அதை தான் சொல்கிறேன் நீ படு நான் அந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாத்திரை கொடுத்து பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரட்டவெல்லாம் வச்சு விட்டுட்டு ஸோ நம்ம ஹீரோ உட்காந்து அந்த ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பிக்கிறான். காலையிலுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக சமைச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல
நம்ம ஹீரோ பரவாயில்ல பரவாயில்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்க, ஆக்சுவலி இந்த நூடுல்ஸ் தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோடைய அம்மா அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க, அதை நம்ம ஹீரோ நிறைய தடவை ரேடியோ ஷோல கூட சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் ஹீரோ பண்ண ப்ராஜெக்டை பார்க்க ஹீரோ பக்காவா பண்ணியிருக்கான் பத்தாவதுக்கு, நானுமே இந்த ப்ராஜெக்ட்க்கு உனக்கு வேணா வாய்ஸ் ஓவர் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டுக்கு கீழே எழுதியிருக்கான். இதை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிடுது, ஓகேடா அடுத்த ப்ராஜெக்டையும் ஹீரோவே வந்துட்டு பண்ண வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படும். ஹீரோ போயிட்டு ஹீரோயினுக்காக ஸ்பைசி ஃபுட்ஸ் வாங்க போவேன், அப்பயும் நம்ம ஹீரோயினுடைய ஐடல் அங்க உட்காந்துட்டு இருக்க, டே இங்க வாடா டே என்னடா ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம்னு சொன்னா நீ வேணாம்னு சொல்லுவ, இப்ப நீ போய் ஸ்பைசி ஃபுட்ஸ் வாங்கிட்டு வர, யாருக்கு அந்த பிடிச்ச பொண்ணுக்கா யாரு அந்த ஃபேன் பொண்ணுக்கா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அது ஒண்ணு என்னோட ஃபேன்கள் எல்லாம் கிடையாது, சோ இந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட் அவங்க அப்படின்னு சொல்ல, கிளைண்டையா இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிற அந்த பொண்ணை தானே நீ லைக் பண்ற, சரி ஒண்ணு நல்லா கேட்டுக்கும், இந்த மாதிரி பொண்ணுங்க நம்ம முன்னாடி ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்துட்டு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்மள பிடிக்காது, ஏன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ் கையால சாப்பிடணும், கையால சாப்பிட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச பையனுக்கு முன்னாடி உட்காந்தெல்லாம் பொண்ணுங்க சாப்பிட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கும். இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் மட்டும் அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டானா அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டே நானே ஒன் சைடா லவ் பண்றேன், இதுல நீ வேற ஏன்டா கெடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சுக்கிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலி இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி ஹீரோ தான் சொல்லி ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ போயிட்டு வீட்டு கதவை தட்ட ஹீரோயின் திறக்க மாட்டேன்னு, உள்ள போனா நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்க, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோ உட்காந்து பாக்குறான். ஒருவேளை இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்ம முன்னாடி உட்காந்து ஹீரோயின் சாப்பிட்டானா அப்ப அவளுக்கு நம்மள பிடிக்காது இல்ல, ஐயோ நம்ம முதல்ல இங்க இருந்து காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வாங்கிட்டு வந்து அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுறாங்க, ஏன்னா ஜுரம் அடிச்சது இல்லையா, அதனால உட்காந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுடைய கம்பல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த சிஇஓ கிட்ட போயிட்டு லாஸ்ட் பேமெண்ட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப, இங்க நம்ம ஹீரோ என்னோட மனசையே புரிஞ்சுக்க மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் கம்பல்ல வேலை செய்யற அந்த பொண்ணு என்ன பண்ணா, சோ அந்த சிஇஓ வந்துட்டு பாக்கிறதுக்காக போவா, அந்த சிஇஓவா ஹீரோயின் தான் காசு வாங்க வருவான்னு நினைச்சா, ஆனா இவன் வந்திருக்கத பார்த்து இவன் உடனே இவன் மேலேயும் ஆசைப்படுறான், இவன் சரியான வந்துட்டு ஒரு எச்சப்பல இருக்கு, இவன் என்ன பண்ணா இந்த பிள்ளை பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அவகிட்ட ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசி வேணும்னே அவன் கையில வச்சிருக்க தண்ணியை கீழே விழ வச்சு அவளுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடை எல்லாத்தையுமே வந்துட்டு தண்ணியாக்கி அதை நினைச்சு வேற வந்துட்டு தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இதனால அந்த பொண்ணு செம்மையா பயந்துடுறான், உடனே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட்டு. இப்ப ஜாமால புது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், இவர் தான் இவருடைய பேர் யான்னு, இவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் லவர். சோ ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி பிரேக்அப் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயினை வந்துட்டு இவர் தான் வேணானே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு, சோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ ஹீரோடைய மேனேஜர் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஐடல் இவங்க மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, அந்த ஐடல் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் இருக்கு, கொஞ்சம் நீ அதை பண்றியான்னு கேட்க ஹீரோ முடியாதுன்ற, ஆனா மேனேஜர் காரன் டேய் எனக்கு இந்த மாசம் சம்பளத்தை கொடுக்கணும், நான் ஒழுங்கா உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல தூக்கி போட ஹீரோக்கு சமஷாக்கு. என்னன்னா நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து நம்ம ஹீரோயின்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்டை இந்த சிஓ என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஐடல் கிட்டே கொடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ண சொல்லியிருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சம பெரிய ஷாக்கு, உங்ககிட்ட யார் இந்த ப்ராஜெக்டை கொடுத்தாங்கன்னு கேட்க, அந்த சிஓன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த சிஓவை நான் வந்துட்டு நேரடியாக பார்க்கணும், அந்த சிஓ கிட்ட மீட்டிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்தால் அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக உட்காந்துச்சுக்கிறது நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க, என்னன்னே தெரியல அவள் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் சொல்ல, ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன பார்த்துன்னு சொல்லி கேட்க, அவ்வளோதான் அந்த பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கான், இந்த மாதிரி அவன் என்ன ஹரஸ் பண்ணான், பத்தாவதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நியூடான ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சு, என்ன ஒரு மாதிரி வந்துட்டு வல்கரால்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட அந்த போட்டோஸ்லாம் காமிக்க, ஆஃபீஸ்ல இருக்கவங்களாம் கொந்தளிச்சு போயிடறாங்க, அந்த சிஓக்கு எவ்வளோ தைரியம் காசு வாங்குறதுக்காக அனுப்பினா, இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃபை பண்ணிவிட்டா அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம கோபம் ஆகுறாங்க. இப்போ நம்ம இங்குக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்க, நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு பெரிய அடிதடிக்காக நாங்கள் ஒன்று போயிட்டு இருக்கோம், இந்த பிளேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்ல, ஆக்சுவலி அந்த பிளேஸ்ல தான் அந்த பிளேஸுக்கு தான் நம்ம ஹீரோவும் போறாரு, அந்த பிளேஸ்ல தானே அந்த சிஓ இருக்கான், ஹீரோவும் இப்போ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் போறான், அங்கேயும் ஒரு பொண்ணை இந்த சிஓ பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்துட்டு ஹரஸ் பண்ணிட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டுட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பொண்ணுங்கள்ட்ட இப்படிதான் நடந்துப்பியா, பத்தாவதுக்கு ஹீரோயினுடைய ப்ராஜெக்டா உன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கா, காப்பிரைட் கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சட்டையை பிடிக்க, நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஹெட்செட் எடுத்து கீழே போட்டு உடச்சிடுவானா. இப்ப ஹீரோக்கு அப்படி தலையெல்லாம் சுத்துது, நம்ம ஹீரோவா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சண்டை போறதுனால அவங்க அம்மா போட்டு விட்ட ஹெட்செட் இல்லையா, அப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இப்போ ஹீரோவுடைய ஹெட்செட் உடஞ்சிருக்கணும்னே நம்ம ஹீரோயின் எடுத்து ஹீரோக்கு அந்த ஹெட்செட்டை மாட்டி விட்ட உடனே தான் ஹீரோ ஓரளவுக்கு நார்மலாகவே ஆகிறான். இப்போ அங்கே வந்து அவங்க எல்லாம் அந்த சிஓ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் இருக்க பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நியூடாக வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்கா, அவளை செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்க, உங்ககிட்ட அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்க, இங்கே கடுப்பாயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்ட் நான் பண்ணி தான் வச்சிருக்கேன், ஒழுங்காக வந்துட்டு நீ எங்களுடைய ப்ராஜெக்டை எங்ககிட்டே கொடுத்துணும் ரெண்டாவது விஷயம், அந்த பொண்ணுகிட்ட நீ வந்துட்டு சாரி கேட்கணும், மூணாவது விஷயம் வந்துட்டு நீ வந்துட்டு எங்களுடைய பேமெண்ட்டை சீக்கிரமாக கொடுத்துணும், அப்படி மட்டும் நீ பண்ணலன்னு வச்சுக்கோயே இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்ளோ இது ஆன்லைனில் அப்படின்னு சொல்ல அந்த சிஓக்கார மிரண்டே போயிட்டான். நம்ம ஹீரோ மிரட்டினோடனே அவனும் அங்கேருந்து எஸ் ஆவ அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தேங்க்ஸ்ன்ற பார்வையோடயே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இன்னொரு ஒரு லேடி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி, அவங்க என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட தானாக வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய கேமிங் ப்ராஜெக்டை எனக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சந்தோஷப்பட்டேன், ஓகே மேடம் கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ இதை வந்துட்டு நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு ஒருத்தவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவர் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அதுதான் நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் லவர். இப்போ ஹீரோயின் அவங்க எக்ஸ் லவரை பார்த்தோன்னே அவ்வளோதான் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அவனா நம்ம ஹீரோயினுக்கு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுக்க ஹீரோயினுக்கு பேச்சு மூச்சே வரமாட்டேன்னு டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த லேடி இன்வெஸ்ட்மெண்ட் லேடி அந்த லேடி போனதுக்கு அப்புறமா ஹீரோ நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவேன். இப்போ காரில் உட்காந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ஜுரம் கம்மியாகவே இல்லை, செம்மையாக ஜுரம் ஏறிட்டு இருக்கேன். ஹீரோ என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க மெடிக்கலுக்கு போயிட்டு ஹீரோயின் என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்தான். அதில் வந்துட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட எடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நான் ஏன்டா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல ஹீரோ ஆமாம் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நீ குடிச்சிட்டு என் வீட்டில் அட்டகாசம் பண்ணலாம், அன்றைக்கி நைட்டு என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஐயோ குடிச்சிட்டு நான் என்னத்தை பண்ணி தொலைச்சேன், ஒருவேளை அதனால தான் எனக்கு மயக்கம் வருதா வாமிட் வருதா ஐயோ அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயே அந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்து மூஞ்சில் மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. வீட்டுக்கு போய் கூட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டே நான் வேணா உனக்கு மாத்திரை தரவா வந்துன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன் சாமி முதல்ல இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்க ஹீரோவுக்கு எப்படி தெரியும்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் காலேஜில் ஹீரோயினை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அப்படி நம்ம ஹீரோயினை ஒரு தடவை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறப்ப ஹீரோயின் அவங்களுடைய லவர் கூட பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். ஹீரோக்கும் ஆல்ரெடி தெரியும் அதுதான் ஹீரோயினுடைய எக்ஸ் லவர்னு, அதனால தான் இன்னைக்கு ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோயினுடைய ஷோல்டரில் கையை போட்டு கூப்பிட்டு வரேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கனவுல வேற ஹீரோவை பற்றினே யோசனை வருது, தப்பு தப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி கனவெல்லாம் வந்துட்டு இருக்கா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஐயோ அவன் வயசு என்ன என் வயசு என்ன என்னெல்லாம் கனவு வருது நமக்கு ஐயோ இப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, சரி சரி ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சொழிஞ்சு பார்க்குறாங்க. ஹீரோ இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இல்லைன்னு எந்திரிச்சு வெளியே வந்தா நம்ம ஹீரோ கார் வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். வாய நான் அவனை ஆஃபீஸ் கூப்பிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் கொஞ்சம் நடந்து போறேன் அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு நடந்து போவேன். இப்போ அந்த ஹீரோயினோட எக்ஸ் லவர் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசுறான், இந்த மாதிரி நான் தான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணேன் நான் இல்லைன்னா சொல்ல, ஆனால் இப்போ அவளுக்காக தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன், எனக்கு அவள் வேணும் கொஞ்சம் நீ அவளை வந்துட்டு நீ தான் சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவ்வளோ தானே சரி ஓகே கண்டிப்பாக நான் அவன் கூட வந்துட்டு ஹீரோயினை சேர்த்து வைக்கிறேன் அவள் வேற சொல்லி விட்டுட்டேன். ஹீரோயின் நீங்கள் அவங்களோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ் கிட்டெல்லாம் வந்து ஹீரோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வரமாட்டானான்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நான் எப்போமா அந்த மாதிரி சொன்னேன் நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு உன் கூட தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் இவனை வச்சு நம்ம எப்படி வேலை பார்க்கறதுக்கு நமக்கு வேற எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காக ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஷாப்பிங்காக வராங்க. ஆனால் அங்கேயே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான். ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஒளியிறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா நீ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோயின் லைட்டாக எம்பாரஸ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டான், ஆனால் நம்ம ஹீரோயின் சரி ஹீரோ போயிட்டாமல் இருக்கேன் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வர ஹீரோ டேரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துடுற ஹீரோயின் என்ன ஃபாலோ பண்ணுறியாடா வாடிசோடான்னு கேட்க ஹீரோ இல்லைம்மா நானும் ஷாப்பிங் தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க. ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுக்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆயிட்டாங்க. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துருவாளா, வந்தவுடனே ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு க்ளோஸாக இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னடி உனக்கு அவன் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, நீ அவனை ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன் அப்புறம் என்ன உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, இல்லை இல்லை இங்கே பாரு எனக்கு என்னமோ ஹீரோ விடவும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு நல்லவன், ஏன்னா அவன் தான் உன்னை நிறைய ப்ரொடெக்ட் பண்ணாலும் அவன் ரொம்ப நல்ல வண்டி மறுபடியும் அவன் கூட சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மைண்டை அவள் வாஷ் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா அவள் தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இது இருக்கா இல்லையா ஸோ க்ளோஸ் ஆகிட்டா இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்டும் ஹீரோவும் நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகுது, பத்தாவதுக்கு நம்ம இங்குக்குமே ஜெலஸ் ஆகுது, ஏன்னா இங்குக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சிருக்க போல இருக்கு. ஹீரோ ஹீரோயின் வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இங்கும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுடைய அட்ரஸை கேட்டுக்கிட்டு
சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு வெளியே போக, இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபீஸ் விஷயமா, அதனால ஒன்னா சாப்பிட்றதுல தப்பு இல்லைல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும், உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கிடையாது, நீ 6 வயசு, ஹீரோயினை விடவும் சின்ன பையன், அதனால ஹீரோயினை லைக் பண்ற வந்துட்டு விஷயம் எல்லாம் வேணான்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறமா நம்ம இங்க அங்க வந்து என்னமா சாப்பிட வந்தியான்னு கேட்க, இல்ல இல்ல இங்க இந்த இடத்துல வந்துட்டு கேம் நடக்குதான், அதான் விளையாடிட்டு போலான்னு வந்தேன்னு இங்கு உடனே நான் பர்ஸ் எடுத்துருவல, எனக்கு கொஞ்சம் சோறு வாங்கி தரியான்னு சொல்ல, ஊசி சாப்பாடு உட்கார வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஹீரோக்காக வெயிட் பண்ணாங்க. ஹீரோ லேட்டா வரா என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ டிராபிக் ஜாம்னு போய் சொல்றான், ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான் இல்லையா நீ ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு, அதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் லேட்டா வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவையும் ஆளக்கானும், ஹீரோயின் என்னது இது ஹீரோ ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ போனே எடுக்க மாட்டேன்னா உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, வாங்கடா சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு. ஆனா யாருமே வந்துட்டு ஃப்ரீயா இல்ல பல இருக்கு, ஹீரோக்குமே மெசேஜ் பண்ணாங்க, சாப்பிட்டியா என்ன பண்ண ஏன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ மெசேஜ் பாக்குறான், ரிப்ளைவே நம்ம ஹீரோயினுக்கு பண்ணல, ஏன்னா அவன் வெளியே ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் பல இருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிச்சு அவங்களே ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க, இருந்தாலும் மறுபடியும் போர் அடிக்குது. சரி ஓகே கூகுள்ல சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூகுள்ல சர்ச் பண்ணதுக்கு முன்னாடி மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ண, யாருமே வந்துட்டு ஃப்ரீயா இல்ல பல இருக்கு. ஹீரோயின் இப்ப சர்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி நல்லா பேசிட்டு இருந்த ஒரு பையன் எழுந்திருப்புன்னு சொல்லிட்டு நம்மளை இக்னோர் பண்ணா என்ன அர்த்தம் கேட்க, கூகுள் வேற என்ன சொல்லிடுது, அந்த பையனுக்கு உங்களை பிடிக்கல பல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன ஆச்சு ஏன் ஹீரோக்கு என்ன பிடிக்கல நான் என்ன பண்ணனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் டென்ஷனா இருக்க. அடுத்த நாள் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோ கிட்ட ஏன் நேற்று நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்லை, நான் அனுப்பிச்ச மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்ல, ஹீரோ இல்லை நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருந்தேன்னு சொல்ல, இந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா பாருங்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட புலிவிட்டாங்க. ஆனா ஃப்ரெண்டு காரி வந்த உடனே இந்த மாதிரி நேற்று நீ என்ன சரக்கடிக்க கூப்பிட்டடி சாரிடி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால தான் வரலன்னு சொல்ல, ஹீரோ நம்ம ஹீரோயின் வெட்டியா தான் இருந்தான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் பாய ஒன்னா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, ஹீரோ இல்லை எனக்கு வேலை இருக்கு சிஸ்டர் நாம வந்துட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போவேன். இப்போ சிஸ்டர்னு கூப்பிட்டுனே ஹீரோயினுக்கு மூஞ்சே சுருங்கிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை மீட் பண்ணதுக்காக வெளியே கூப்பிடா பாருங்க, ஆனா அங்க வரது என்னமோ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. ஹீரோயின் அவங்க பார்த்த உடனே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரை நம்ம ஹீரோயின் கிட்ட நான் பிரேக்அப் பண்ணது தப்பு தான், மறுபடியும் நீ நானும் ஒன்னா சேர்ந்துடலாமான்னு சொல்ல, ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு நான் கூட ஒன்னா சேர்ற மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாருங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் காரை ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிறான். யதார்த்தமா வந்து நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இதை பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய கையை பிடிச்சி இருந்துட்டு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை அங்கிருந்து சரசரன்னு கூட்டிட்டு வெளியே போயிட்டான். ஹீரோயின் வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ எப்பயுமே அவன் வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்தா இந்த பிளேஸ்க்கு வருவான் போல இருக்கு, ஒரு மலை உச்சியில ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த சாங்ஸ் எல்லாம் கேளு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹெட்ஃபோனை மாட்டி விட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்க வைக்க நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண அடுத்த நாள் ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் செம ஹாப்பி ஆக. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணாங்க, அடியே உனக்கு நான் சேலரியே கொடுக்க மாட்டேன், உனக்கு எவ்வளவு தைரியம் நீ வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னோட எக்ஸ்பயர் பண்ண அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, என்னடி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னு சொல்ல, நான் என்னைக்குமே அவங்க கூட ஒன்னா சேர மாட்டேன், இன்னொரு தடவை இந்த மாமா வேலை பார்த்து உன்னை கொன்றுவண்டின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு திட்ட. ஹீரோயினுடைய ஐடல் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு ஃபேன் மீட்டிங் நடத்துறாம்பல இருக்கு, ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஃபேன் மீட்டிங்க்கு போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அப்படி பேசக்குள்ள ஹீரோயினுடைய ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவும் வந்துட்டு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான், பேசாம நீ ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பேச, நம்ம ஹீரோயின் 6 வயசு நான் அவளை விட பெரியவ, நான் எப்பறம் அவளை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க, அடுத்த நாள் அந்த ஃபேன் மீட்டிங் போறதுக்கு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுடைய ஐடல் நம்ம ஹீரோ கிட்ட, வாயண்டா நீயும் நானும் சேர்ந்தே ஃபேன் மீட்டிங் போலான்னு சொல்ல, ஹீரோ ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னா, ஆனா இவன் என்ன பண்ணா பத்தியா என்னோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு வர போறாங்கன்னு பாருடான்னு சொல்ல, அதுல நம்ம ஹீரோயினுடைய ஐடியும் இருக்கு, நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம ஹீரோ நானுமே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஐடல் கிட்ட சொல்லிட, என்ன இவன் இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டா அப்படின்னு அவன் ஷாக் ஆவ. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, இதுக்கடி மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப அழகா இருக்கல்ல, என்னுடைய ஐடல் என்ன பார்த்து வைக்கப்பட்டு கூடாதுல அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியல, ஹீரோ பார்த்தோன்னே மூஞ்ச மறைச்சுக்கிறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடா அதுதான் ஹீரோயின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல ஒரு லக்கி டிரா மாதிரி நடத்துறாங்க, அதுல நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றாங்க. சோ இப்ப ரெண்டு பேருக்கும் நடுவுல நம்ம ஹீரோயின் நின்னு போட்டோ எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு நாங்கெல்லாம் ஐடல்ஸ், நாங்களே முகத்தை மறைக்கல, நீயமா மறைச்சு வச்சிருக்க, இங்க உன்னுடைய முகத்தை காமி பாப்போன்னு சொல்ல, ஹீரோயினுமே மாஸ்க் அவுக்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்க, உடனே ஹீரோயினுடைய ஐடல் இது இவங்க வந்துட்டு என்னுடைய ஃபேனுன்னு சொல்ல, ஹீரோ இல்ல இல்ல இவங்க அதுக்கு முன்னாடியில இருந்து என்னுடைய ஃபேனுன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை திட்டுறாங்க, அடியே உன்னோட ஐடலுக்கு நீ துரோகம் பண்ணலாமா, உனக்கு எப்பயில இருந்துட்டு ஹீரோ பிடிக்கும், உனக்கு உன்னோட ஐடல் தானே பிடிக்கும், நம்ம ஐடல் தானே நமக்கு முக்கியம்னு
சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினோட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம கடுப்பாயி வீட்டுக்கு வந்தேன், ஹீரோவுடைய காரை ஒரே என் கிக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ என்னமாச்சு, என் மேல இருக்க கோபத்தை கார் மேல ஏமா காமிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்களே அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு ஹீரோ கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவுடைய ஃபேன் இல்லை இல்லையா, ஆனா இப்ப எல்லாரு முன்னாடி ஹீரோ தன்னோட ஃபேன் தான் ஹீரோயின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது போல இருக்கு. அடுத்த நாள் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு ஹீரோயினுடைய ஐடியல் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. இந்த மாதிரி எனக்கு போய் காஃபி வாங்கிட்டுவான்னு சொல்ல ஹீரோயின் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ ஆன்லைன்ல வரதுக்கு லேட் ஆகும், இப்ப எனக்கு வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே துரத்தி விட்டுட்டு ஹீரோயினுடைய ஐடியல் பக்கத்துல போய் உட்காந்துகிட்டே டேய் மச்சான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், அவனுக்கு காலேஜ்ல இருந்தே ஒரு பொண்ணை பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணுக்கு அவளை பிடிக்காதுடா, சோ என்னடா பண்றது அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கணும்னா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினோட ஐடியல் கண்டுபிடிச்சதான் இவனுக்கு தான் இவ ஏதோ வந்துட்டு ஒரு பொண்ணை கேட்கறாமல இருக்கு, இவன் இந்த மாதிரி நம்ம கிட்ட போய் சொல்றான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க, அந்த பொண்ணுக்கு கிஃப்டா வாங்கி கொடு அவ்வளவு போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோடே அது எனக்கு இல்லடா என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர ஐடியல் காரன் காஃபியை வாங்கிட்டு அங்கிருந்து அழைக்கா கிளம்பிடா, ஏன்னா அவனுக்கு புரியுது ஹீரோயின் தான் ஹீரோ லைக் பண்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எஸ் ஆவன். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் எப்படி பிரேக்அப் ஆனிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க கிட்ட கேட்க, இங்க உடனே ஏன் உன்னோட ஷோல பேசுறதுக்கு எதுவும் கண்டென்ட் இல்லைன்னு ஹீரோயினை பத்தி பேச போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் சொன்னா இல்லையான்றது தெரியல, அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, எப்ப ரெக்கார்டிங் தியேட்டருக்கு நம்ம போவோம் போவோன்னே மனசு அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு, ஏன்னா ஹீரோ இங்க இல்ல இல்லையா ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செய்யவே பிடிக்கல, ஆஃபீஸ்ல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கான், இங்க மட்டும் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நாங்களும் உட்காந்து வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், உட்காந்து கேம் விளையாடுற காமிடா, அந்த கேம் நான் விளையாடி பாக்குறேன்னு சொல்லிட்டு என் வேலையை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இவளுடைய வேலையை இங்க கிட்ட கொடுக்க, இவ உட்காந்து கேம் விளையாட தப்பு தப்பா விளையாடுறா, இங்க கையை பிடிச்சு சொல்லி கொடுக்க அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவளுக்கு லைட்டா இங்க பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணா, இவ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கக்குள்ள ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஹீரோயினை மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல, இவ இந்த தடவை ஹீரோயின் வந்து சொல்லிட்டா என்னடி நான் ரிப்ளை பண்ணதுன்னு சொல்ல, ஹீரோயின் நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனை கூப்பிடு புக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மாட்டி வைக்கிறான்.
உடனே நம்ம ஹீரோயின்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. பரவாயில்ல, இவனுக்கு நம்ம மேலே அக்கறை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்கலான்னு போவேன். ஹீரோவுக்கு ஃபேன்லாம் லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அதில் முக்காவாசி லெட்டர் ஹீரோ வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணேன் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன் கேர்ள்ஸும் எழுதி வைக்க ஹீரோயின் அதெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா முக்காவாசி லெட்டர் லவ் லெட்டராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணேன். ஹீரோயின் அவங்க வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சுக்கோக்கல கரண்ட் போயிடுது. உடனே ஹீரோயின் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ உடனே ஏமா சொல்லாம கொள்ளாம வரேன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்றும் இல்லை என்னோட வீட்டில் கரண்ட் போயிடுச்சு என் கரண்ட் பில்லு கட்டலன்னு சொல்லிக்கிட்டே உள்ள போக வயிற்றுல ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோனுக்கு பசிக்குது போல இருக்கு. ஹீரோ சவுண்டை கேட்டுறான். அதனால நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்தோடனே ஹீரோ சாப்பாடுலாம் எட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து பரவாயில்ல பரவாயில்ல இந்த சாப்பிட்டுக்கன்னு சொல்ல ஐயோ லேண்ட்லார்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம ஹீரோயின் நல்லா முக்கு முக்குன்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அதாவது புது கேம் உருவாக்கத்தை பற்றி அந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டேயும் அந்த கேமை பற்றின எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆனால் டக்குன்னு ரெண்டு பேருமே நகர்ந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் லேடிக்காக தான் கேம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் காலேஜ்லேயே நல்லா படிக்கிற பொண்ணு போல இருக்கு. எப்போ பார் நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைப்ரரியில் தான் இருப்பாங்க. லைப்ரரியில் வச்சு தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை சைட்டடி பம்பல் இருக்கு. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்களுடைய கேமிங்கை பற்றி வந்துட்டு உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ எனக்கும் இந்த கேம் ப்ராஜெக்டை பற்றி சொல்றியான்னு சொல்ல ஹீரோயின் இல்லை நான் முழுசாக முடிச்சதுக்கப்புறமா உண்டு சொல்கிறேன்னு சொல்ல அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டான். ஹீரோயின் ஹீரோக்கு பெட்ஷீட்டை போட்டி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போவேன். திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. ஹீரோ எழுந்திரிச்சு பார்க்க ரெஸ்ட் ரூம்ல இருந்தால் சவுண்டு. ஹீரோ ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஒன்றும் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் உள்ளே வரவான்னு கேட்க இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே வெளியே வரேன்னு சொல்ல ஹீரோ போயிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வராங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகி கண்ணை முடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒத்த கண்ணை மட்டும் திறந்து பார்க்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நார்மலாக தான் இருக்காங்க. அது ஹீரோடைய இமேஜினேஷன். ஹீரோயின் ஒன்றும் இல்லைப்பா ரெஸ்ட் ரூமில் வள்ளி இருந்துச்சு அதை பார்த்துட்டே கீழே விழுந்துட்டு சாரி உன்னுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உன்னோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கு கோச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்க. ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு கீழே விழுந்தாங்களே அதில் கையில் அடிபட்டிருக்கோம். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு கைக்கு வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டு உப்போ வந்துட்டு ஊதி விட ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த கேமை பற்றின ஸ்டோரி உனக்கு சொல்கிறேன்னு சொல்ல அடுத்த நாள் காலைல விடியுது. ஹீரோயின் விடிஞ்சவனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த கேமுடைய ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லி இதுதான் என்னுடைய ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் ப்ராஜெக்டில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அதை மட்டும் சரி பண்ணிக்கையேன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை இல்லை இதெல்லாம் தேவையில்ல ஏன்னா வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் லேடி இந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே அந்த இன்வெஸ்டர் லேடி மட்டுமா வருவாங்க உன்னோட ப்ராஜெக்டை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்களே இதெல்லாம் சரி பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்வெஸ்டர் லேடி இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வரா அந்த கேமிங் ப்ராஜெக்டோடைய ஸ்டோரி கேட்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பெரிய ஷாக்கு. ஆனால் இப்போ இந்த இன்வெஸ்டர் லேடி என்ன சொல்கிறாங்க எங்கள் கம்பெனி கூட இந்த இவனும் வந்துட்டு அதான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம் அதனால் அவர் தான் இந்த கேமிங் ப்ராஜெக்டை பற்றி டிசைட் பண்ணுவார் அவர் தான் எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு சொல்ல ஹீரோயினுக்காக ரொம்ப பெரிய ஷாக்கு. இருந்தாலும் எந்திரிச்சு அந்த கேமிங்கை பற்றி நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளேஷன் பண்ண. ஆனால் இதுலேயும் நொட்டை சொல்லு சொல்லிட்டு இருக்கான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல ஹீரோயின் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மறுபடியும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன சொல்கிறான் இந்த வாய்ஸ் சரியில்லை அதாவது நம்ம ஹீரோடைய வாய்ஸ் தான் அது சரியில்லை அதனால வாய்ஸையும் வேற சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏதாவது ஒன்று ஹீரோயினை சொல்லணுமேன்றதுக்காக கேமிங்கை முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பீட்டா வெர்ஷனை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சார்ன்னு சொல்ல உங்களுக்கு அதுக்கு நான் ஒரு வாரம் தான் டைம் கொடுப்பேன் பீட்டா வெர்ஷனை எனக்கு ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது எப்படி பால் பட்டாலும் இவன் கோல் அடிச்சிடறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு பீட்டா வெர்ஷனை ரெடி பண்ணி நீங்கள் எனக்கு கொடுத்துடணும்னு சொல்ல உடனே அந்த இன்வெஸ்டர் லேடி இவர் தம்மா லாஸ்ட் ஃபைனல் டிசிஷன் எடுப்பார் அவர் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கார இவளை எப்படி பழி வாங்குற பாருன்ற மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு இங்கு எல்லாருமே சரக்கடிக்க ஒரு பாருக்கு போகிறாங்க. ஹீரோவையும் கூப்பிட்டு விட்டாங்க. ஹீரோவுமே இங்கே வரான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா எதுக்கு ஹடி அவன் உன்னை இப்படி டார்ச்சர் பண்ண அத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு அந்த டைம்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஒரு ஷோக்காக ஹீரோவை இன்வைட் பண்ணுறாங்க போல இருக்கு. ஆனால் ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோடைய மேனேஜர் திட்டுறாண்டே அந்த ஷோ சூப்பராக இருக்கும்டா வாடான்னு சொல்ல ஆனால் ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறான் என்ன தாண்டி ஆச்சு உனக்கும் அந்த இங்குக்கும் அதாவது உனக்கும் சாரி அந்த உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்க்கும் எப்படி பிரேக்கப் ஆனிச்சு அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்ல இங்கு ஏய் வாயை மூடுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இவன் வாயவே மூட மாட்டேன்னா அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இந்த கேமிங் டிசைனிங் பண்ணுறதை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிஸ் நிறையா இருக்க போல இருக்குது அதில் ஒன்று தான் ஆர்ட்டு அப்படி நம்ம ஹீரோயின் ஆர்ட்டு வந்துட்டு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. அங்கே தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே லவ் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோயினுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான்.
தான் பர்த்டேக்கெல்லாம் வெளியே கூட்டிட்டு போவேன், ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஓகேன்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருப்போமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் வந்துட்டு, ஸோ வந்து அவனும் என்ன சொல்றான், ஹா கண்டிப்பா ஒன்னா இருக்கலான்னு சொல்ல, ஆனா அதே எக்ஸிபிஷன்ல ஹீரோயினை விடவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு பொண்ணு கூட ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அந்த பையனை பார்த்திருப்பாங்க. உடனே ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றாங்க, ஆனா அவன் அந்த மெசேஜ் பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்ணவே இல்லை. பத்தாவதுக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கரை எங்கேயோ வெளியூர் போறான்றது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்து பார்த்தா அதே பொண்ணு கூட அவன் என்ன பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் யார் அந்த பொண்ணு, எதுக்கு இந்த பொண்ணு கூட, எங்க போற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கா, உனக்கு எனக்கும் இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்ராட் கிளம்ப ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா அவன் ஹீரோயினுடைய கையை உதறி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட அங்கிருந்து பிரேக்அப் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் பாவம் காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா, கிராஜுவேஷனும் முடிச்சிட்டாங்க. ஆனா 6 மாசம் வரைக்குமே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்து நல்லா குடி குடின்னு குடிச்சிட்டு இருக்காங்க, எந்த வேலைக்கும் போவாம. அப்பதான் நம்ம இங்கு வந்து நீ நல்லா படிக்கிற பொண்ணு, எதுக்காக உன்னோட லைஃப் நீ இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் உன்னை டஸ்ட்பின் மாதிரி தூக்கி போட்டு போனா நீ டஸ்ட்பின் ஆயிடுவியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வேலைக்கு போ, உன்னோட லைஃபை நீ முதல்ல சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு வேலைக்கு அனுப்பியிருப்பான். ஆனால் ஹீரோயின் கிராஜுவேஷன் முடிச்சோடனே வேலைக்கு போவாதனால ஒரு கிராசரி ஸ்டோரில் தான் இப்போதைக்கு வேலை செய்கிறாங்க. கம்மியான சேலரி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கா. அப்போ ஒரு கம்பெனிலேருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வேலை கொடுக்குறோம், ஆனால் சேலரி கொஞ்சம் கம்மி தான், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனாலன்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்பில் நடந்திருக்கும் போல இருக்கு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அழுதுனா, படுபாவி பையன் உனக்காக தான் அவன் அப்ராட்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொன்னான், அதனால தாண்டி அன்றைக்கி உன்னை அவன் கூட வந்துட்டு டேட்டிங்காக நான் அனுப்பினேன், ஸோ என்னை மட்டும் கூச்சிக்காதடி, இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட லைஃப்பில் என்னென்னாலும் இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி, இதுக்கப்புறம் அவன் வரட்டும், அவனை செருப்பாலே அடிக்கிறேன் பாருன்னு சொல்ல, இது எல்லா விஷயமும் நம்ம ஹீரோவும் தான் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா வெர்ஷன் கேட்டிருக்காங்க, அதனால ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பீட்டா வெர்ஷனே ரெடி பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன். ஸோ எல்லாரும் பயந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு 85% அளவுக்கு கேம் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு, அதாவது அந்த பீட்டா வெர்ஷன் ரீச் ஆயிடுச்சு. இந்த ஹாப்பி நியூஸை நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த கேமிங் ப்ராஜெக்ட் மட்டும் முடிஞ்சால் உனக்கு 3 மாதத்துக்கான வாடகை பணம் இல்லை, நான் 3 வருஷத்துக்கான வாடகை பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஹீரோவும் அந்த மெசேஜ்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ ஹீரோயினுடைய ஐடல் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஐடல்காரன் கேட்குறான், எப்படிப்பா உன் ஃப்ரெண்டுடைய லவ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்ல, ஹீரோ அது என் ஃப்ரெண்டு கிடையாது, நான் தான்றது உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, என்னடா சொல்றா பக்கத்து வீட்டு பொண்ணு எப்படி அதுக்குள்ளேயேவான்னு கேட்க, ஹீரோ அது பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும் கிடையாது, உனக்கு வந்துட்டு அவளை எனக்கு எத்தனை வருஷமா தெரியுமா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல யோசிக்க, ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோடைய வீட்டுக்கு தான் போறாங்க, ஹீரோ இல்லைன்னு அவங்க வீட்டு டோரை ஓபன் பண்ண ஹீரோ கரெக்டா வந்துடுறான். வந்தோடனே நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ண, ஹீரோயினுமே ஸ்மைல் பண்ணிட்டு 85% அளவுக்கு பீட்டா வெர்ஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு கால் வருது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்லி. ஆனா ஹீரோ வந்துட்டு இல்லை நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் வரமாட்டேன் அந்த ஷோக்குன்னு சொல்ல, ஹீரோயின் போயப்பா அந்த ஷோக்குன்னு சொல்ல, நான் ஷோக்கு போயிட்டா உன் வீட்டில் கரண்ட் பில் கட்டல இல்லையா, நீ வந்து என் வீட்டில் வேலை செய்யணும்ல, அப்போ நடராத்திரியில் வந்தேன்னா அப்புறம் எப்படி கதவு திறக்க முடியும்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் கரண்ட் பில் கட்டிட்டேன் நீ ஷோக்கு போன்னு சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஷோவுக்கு கிளம்ப. அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இவன் இவ்வளோ நல்லா கேர் பண்ணி சிரிக்கிறா, எப்படி எல்லாம் பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ இவ்வளோ சின்ன வயசுலையும், அதாவது ஹீரோயினோடவும் ஹீரோ வந்துட்டு 6 வயசு சின்ன வயலையா இவ்வளோ மெச்சூராக பேசுகிறான்னு சந்தோஷப்பட. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பக்காவாக ரெடியாகி ஒரு ஃப்ளவர் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ஹீரோ சமைச்சி ஒரு டின்னர் ரெடி பண்ணா, ஹீரோயினையும் கூப்பிட்டு விடுறான். ஹீரோயினுமே வீட்டுக்கும் வராங்க, வந்து பார்த்தா ஹீரோ ஏகப்பட்ட டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கான், இதெல்லாம் நீ தான் பண்ணியான்னு கேட்க, ஹீரோவும் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டைமா பண்ண, எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டக்கரா இருக்கு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே அந்த கேமிங் தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா அதுக்கு மேல வேற ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேமிங்கே பார்த்துட்டு இருக்கேன். ஏகப்பட்ட நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏதாவது ஒரு நல்ல டைம் கிடைச்சிட்டாதான் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் கிச்சன்ல ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக உள்ள போனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் கால் பண்ணா, கேமிங்ல ஒரு பிரச்சனை அதை பத்தி பேசணும், கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் சாரிப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ, நம்ம அடுத்த நாள் இன்னொரு நாள் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன சொல்கிறான், நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கேம் ரீச் ஆகல, அதனால நீங்கள் எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் 84% நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு சொல்ல, இல்லை நாங்கள் அதை விடவும் அதிகமாக எதிர்பார்த்தோம், அதனால வந்துட்டு எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் உடனே பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி கைவிடுற மாதிரி இல்லை இந்த ப்ராஜெக்ட், அதனால எப்படியாவது சரி ஓகே நான் கண்டிப்பாக வேற ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் செம்மையாக மழை பெய்யுது, கேப் வேற புக் ஆக மாட்டேன்னு, தலையிலே ஹேண்ட்பேக்கை வச்சுக்கிட்டு ஹீரோயின் ஓடிடலான்னு பார்க்க, கரெக்டாக நம்ம ஹீரோ கொடையோடு இந்த இடத்துக்கு வந்தனா, என்னாச்சு அப்படின்னு கேட்கா, ஹீரோயின் இல்லை ஊத்திக்கிச்சுன்னு சொல்ல, ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் இல்லைப்பா ஊத்திக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்ல, சரி எல்லாமே எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ஹீரோயினுடைய ஆஃபீஸில் விடுறப்ப தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு எல்லாம் நல்லதான நடக்கும்னு சொல்லிட்டு அனுப்ப, ஹீரோயின் இப்போ
ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டேன், பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் கேம்ல அப்டேட்லாம் கொண்டு வரும், கேமை ரீச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சோஷியல் மீடியா யாரையாவது வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாரையாவது கூப்பிடுவோம், ரீச் பண்ணுங்கன்னு சொல்ல ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ரமோஷன் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிரேமிங் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக அவங்கள ரீச் பண்ணிட்டு இருக்க டைம் ஹீரோ கரெக்டாக வரா. என்னாச்சு ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குன்னு சொல்ல இங்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, உன்னோட வாய்ஸ் நல்லா இல்லையா, வேற ஒருத்தவங்களோட வாய்ஸை வந்துட்டு வைக்க சொல்லிட்டாங்க, அது கூட பிரச்சனை இல்லை பாவம், இங்கே பாரு ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறா, கேமை வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். நம்ம ஹீரோயின் ரெண்டு மூணு நாளில் ஒழுங்காக தூங்காமல் அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹீரோயின் ரோகத்தில் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை போயிட்டு மீட் பண்ணுறாரு, இவர் தான் அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே லீடர் மாதிரி, அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ ஏதோ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான், இது வரைக்கும் உன்னை நான் பார்க்கணும்னு சொன்னால் அப்போ நீ வெளியவே வரல, இப்போ வந்துட்டு நீ இப்போ என்னை பார்க்க வந்திருக்கனா என்ன உன்னோட ஃபேஸை ரிவீல் பண்ண போறியான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹெல்ப்பை கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு மீடியாக்காரங்களாம் வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இல்லாதனால இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் பண்ணுற ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுறாங்க கேமை வச்சு. ஆனால் அந்த பொண்ணு ஃபுட் பிளாகர், இப்போ அவள் கேமிங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ண பெருசாக எந்த ஒரு வியூஸும் கிடைக்கவே இல்லை, எல்லாரும் ரொம்ப சோகத்தில் இருக்க டைம் இங்கே மட்டும் என்ன பண்ணா, சரி நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா, உன்னோட வந்துட்டு மீடியாவை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து லைவ் பண்ணிட்டு இருக்க டைம் ஒரு பொண்ணுடைய வந்துட்டு இதில் ஒரு ஐடியில் ஒரு பையன் வந்தோடனே யார் யார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு பார்த்து கேட்க ஹீரோயின் பரவாயில்ல வியூஸ் நல்லா போகுது உட்காந்து நீயே லைவ் போடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஹீரோயினா நீங்கள் நைட்டு வீட்டுக்கு வராங்க, பெருசாக வியூஸ் இல்லை ப்ரமோஷன் இல்லைன்னு ரொம்ப சோகமாக பின்னாடி வர ஹீரோ டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டை வச்சிருக்கான். இப்போ அதில் ஒரு பூங்கத்து சரக்கு பாட்டில் சாப்பாடு அப்படின்னு இருக்கு, ஹீரோயின் நல்லா படுத்துக்கிட்டே அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணுறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா எப்படி ஹீரோயின் மூட் ஆஃப்ல தானே இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்க கேம் என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேமை பத்தி ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இங்க கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் டா, இங்க எவ்வளோடா செலவு பண்ண இதுக்குன்னு சொல்ல இங்க உடனே ஐயோ இதெல்லாம் நான் பண்ணல, எப்படி இதெல்லாம் ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல தான் சந்தேகம் வருது. உடனே ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, நீ தானே இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்லையேன்னு சொல்ல பொய் சொல்லாதுன்னு சொல்ல ஹீரோ ஆமா உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னொன்னே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, நேத்து நைட் என்னன்னா நம்ம மூட் ஆஃப்ல இருந்ததுக்காக இந்த மாதிரி வீட்டில் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தா இப்போ எனக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்றான், எவ்வளோ கியூட்டான பையோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹீரோயின் நினச்சி சந்தோஷப்பட இன்னைக்குமே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்காக வந்துட்டு நேத்து வந்துட்டு ஹீரோயின் சோகமா இருந்தனால டெக்கரேஷன் பண்ணா, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோயின் சந்தோஷமா எப்படியும் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அதனால மறுபடியும் அதே மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி உன்னுடைய டேவை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்க நம்ம இங்கு வந்துட்டு ஆஃபீஸ்ல தனியா இருக்கான். ஹீரோயின் ஏடா தனியா இருக்கன்னு கேட்க ஆமா அப்புறம் கேமிங் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா மேடம் நீங்க ட்ரீட் கொடுப்பீங்கன்னு சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா மட்டையாயிட்டாங்க சரக்கு அடிச்சுட்டு, அப்ப நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வர ஹீரோயின் நம்ம ஹீரோடைய கணத்தே கிள்ளி பார்த்துட்டு கியூட்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினு கூட்டிட்டு போறான் பாருங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து என்னடா ஆச்சு இவளுக்கு, இங்க பாரு உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காம இந்த லூசு பையன் சொல்ல அவ போயிட்டல நீ வேணா உட்கார சரக்கு அடிக்க எனக்கு வந்து கம்பெனி கூடன்னு சொல்லிட்டு இங்கு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்துக்கிறாங்க. சோ இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்க டைம் நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்க்க ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்க்க நம்ம ஹீரோயினை ஹீரோயின் வீட்டு பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க போல இருக்கு, இன்னைக்கும் இவ பாஸ்வேர்டை மறந்துட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோயின் ஹீரோ மலை மயங்கிடுறாங்க. சோ இங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இங்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஹீரோயின் கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்ற விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன சொல்றான், நான் வந்துட்டு பணக்காரன் தான், ஆக்சுவலி என்கிட்ட பொண்ணுங்கள்லாம் பேசினாங்கன்னா ஒன்னு பணத்தை பார்த்து பேசுவாங்க இல்ல என்னோட ஹேண்ட்ஸம்னஸ் பார்த்து பேசுவாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ ஹேண்ட்ஸமா இருக்கியா நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் ஒரு நாள் கூட நான் பணக்காரன்ற விதத்துல என்கிட்ட பேசினதுல தெரியுமான்னு சொல்ல இவ எப்படி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனன்ற விஷயத்த சொல்றா. சோ இதுதான் நானு சொல்லிட்டு இவ ஒரு போட்டோ காமிக்க பரவாயில்ல சின்ன வயசுல நீ ரொம்ப கியூட்டா இருந்தியேன்னு சொல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன்ல தான் ஹீரோயினை பார்த்தேன், அங்க அவங்களுடைய பெயிண்டிங் பிடிச்சி போயிட்டு நான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணேன். சோ ஹீரோயினுடைய டெக்னிக் கத்துக்கிறதுக்காக ஹீரோயின் என்கிட்ட என்னமா வேணும் எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க நானும் ஹீரோயின் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு உங்களுடைய பெயிண்டிங்குடைய வந்துட்டு ட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் எனக்கு தெரியணும்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே உன்னோட பேர் என்னமான்னு சொல்லி கேட்க என் பேர் இதுதான் சொல்லிட்டு நான் சொன்னோடனே எனக்கு உன்னுடைய பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் நீ உன்னுடைய பெயிண்டிங்கை பற்றி எனக்கு சொல்லி தெரியான்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தடவை எனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்தே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஆக்சுவலி அங்கே படிக்கிறதுக்காக இன்டர்னாக தான் நான் வந்துட்டு ஜாப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகலாம்னு நினச்சேன், ஆனால் அப்போ எனக்கு காசு இல்லை, ஹீரோயின் தான் எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் நான் காசுலாம் வேணான்னு சொன்னப்போ அவள் சொன்னா பாரு ஒரு வார்த்தை காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஓகேவா, உன்னுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ளஸ் உன்னுடைய ஸ்டடிக்காகவும் தான் நான் எனக்கு இந்த காசு கொடுக்குறேன், எனக்கு மேலே வந்துட்டு முழு நம்பிக்கை இருக்குது நீ போயிட்டு அங்கே நல்லபடியாக போக
பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அதுல இருந்து தான் நானும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் தெரியுமா. சே என்ன பொண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹீரோயினை பத்தி மாத்தி மாத்தி நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அவனுடைய வீட்டுக்கே வேற வழியே இல்லாம கூட்டிட்டு வந்தனா ஹீரோயின் நல்லா சரக்கட்சினால படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயினுடைய வந்துட்டு ஃபோர்ஹெட்லயே தடவி கொடுத்துக்கிட்டேன். எனக்கு உன்னை எப்பல இருந்து தெரியுமா ரொம்ப பிடிக்கும், நானும் இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால சொல்ல முடியல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல. அடுத்த நாள் காலைல விடியுது. ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூம்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோ பின் கதவுல இருந்து நம்ம ஹீரோயினா அவங்களுடைய ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. டக்கு நம்ம ஹீரோயின் ஷாக்காவா ஹீரோ வேற காலங்கத்தால வந்துடுறேன்னா ஹீரோயின் போயிட்டு கதவை தருக்க ஹீரோ என்ன பண்ணா ரெண்டு மூவி டிக்கெட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தனா வேணா மூவிக்கு வரியான்னு கேட்கா நம்ம ஹீரோயின் உடனே ஒரு மாதிரியே இக்னோர் பண்றாங்க ஹீரோவை. டக்கு நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போக வர ஹீரோ இதை புரிஞ்சுக்கிறான். நேற்று நைட்டு நான் சொன்னதை நீ கேட்டுட்டு தானே கேட்க ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்ல நீ கேட்டாலும் கேட்கலாலும் உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறுபடியும் இந்த வார்த்தையை கேளுன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்தது நம்ம ஹீரோயின் ரின்னால ஹீரோவை பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஹீரோ கொஞ்சம் ஒர்க்ல இருந்துட்டாம்பல இருக்கு. ஹீரோயினா ஹீரோவை பத்தியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் எப்படி கேரிங்னஸா எவ்வளவு வந்துட்டு ஹம்பிளா நடந்துகிட்டானோ அது எல்லாத்த பத்தியும் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்பா. ஹீரோயின் அங்க போவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கறா ஹீரோவையும் இன்வைட் பண்ணனே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வர வேண்டியதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை இன்வைட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறியாவ உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏதோ ஒன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் நீ யார் கூட நீ வந்தேன்னு சொல்ல நானா இங்கு கூட வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அடியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்றான். இந்த மாதிரி இங்க நான் நினைச்ச அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப மெச்சூர் ஆனவெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அவன் கொஞ்சம் வந்துட்டு சில்லி காய் தான். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவனை டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றதா எனக்கு தெரியலன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறான். உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் என்னடி நடக்குதுன்னு கேட்க ஹீரோயினும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல இங்கே பாரு ஹீரோ ஒன்றும் அந்த அளவுக்கு சின்ன பையன்லாம் கிடையாது ஓகேவா. அவன் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூராக தாண்டி இருக்கான்னு சொல்ல அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு இங்கு வந்துட்டு என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலவா வந்துட்டு குள்ள கத்திரிக்கா நம்ம போய் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவ. ஹீரோயினுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. நம்ம ஹீரோடைய ஃபோன்ல இருந்து ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல இருக்கு. ஹீரோயின் இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பதட்டமாயி நர்ஸ் சொன்ன வார்டில் போய் பார்த்தா அங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல அழுகுறல் கேட்க ஹீரோயின் செம்மையா பயந்துட்டே உள்ள அழுதுகிட்டே போவ. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அது இல்லை என்னுடைய வார்டுன்னு சொல்லிட்டு வெளியே வராம பாருங்க. ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் எவ்வளவு தெரியுமா பயந்துட்டேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒன்னும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் இல்லை என்னுடைய கார் வந்துட்டு இன்னொரு ஒரு காரை ஜஸ்ட் கிஸ் பண்ணிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு இன்னுமே விளையாட்டு தானா இங்க வலிக்குதான் அங்க வலிக்குதான் உனக்கு எங்கேயும் அடிப்படலன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துக்கிட்டே நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அவரியா அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய கையை விட்டுக்கிட்டு ஏன்னா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயினுடைய கையை விட போறான் பாருங்க. ஆனா உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிடா. அவ்வளவுதான் இப்ப ரெண்டு பேருக்கான வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அதாவது லவ் பண்ண போற ஃபர்ஸ்ட் கேஸ் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு நாள் கழிச்சு ஹீரோ வீட்டுக்கு வந்துட ஹீரோயின் கேர் பண்ணி நம்ம ஹீரோ பாத்துக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு அந்த கிஸ் வேற ரெண்டு பேருமே நினைச்சு நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். ஹீரோக்கு ஓரளவுக்கு நல்லா குணமாயிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே டேட்டிங் போலான்னு முடிவு பண்றாங்க. ரெண்டு பேருமே செம்மையா கிளம்பிட்டு வெளியே டேட்டிங் போறாங்க, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த டாய்ஸ் எல்லாம் பிக் பண்ணுவாங்க இல்லையா அந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன். ஹீரோ ஹீரோயினுக்கு வந்துட்டு டாய்ஸ் பிக் பண்ணி கொடுக்குறான். ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரப்ப நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்றாங்க. ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் ஷாப்பிங். ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஜூஸ் பாட்டில போட்டு வந்து ஸ்ட்ராவை போட்டு கொடுக்கறது என்ன நம்ம ஹீரோவா? ரெண்டு பேருடைய வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பூந்தொட்டியெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் ஒதுக்கி வச்சு ரெண்டு பேருடைய வீடையும் ஒரே வீடா மாத்தி விட்டுட்டு ரொம்ப கியூட்டா வந்துட்டு ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அடுத்த நாள் செம்ம ஹாப்பியா ஆஃபீஸ்க்கு போவ. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏண்டி என்னுடைய அண்ணன் நீ ஒன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் அண்ணன் சொல்றா. ஹீரோயின் அடியை நான் அவனை உண்மையாவே லவ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆஃபீஸ்ல இன்னைக்கு தான் கேமிங்கான அந்த ரேட்டிங் பாக்குறாங்க போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ரேட்டிங் 90% வந்தவொடனே செம்ம வைரல் ஆயிடுச்சு கேமிங். இதனால நம்ம இங்க என்ன பண்ணா சந்தோஷத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டை தூக்க அவளுக்கா ஒரு மாதிரி ஷாக்கு இருந்தாலும் அதை பெருசா அவ கவனிச்சுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கேமிங்கான வந்துட்டு காசு வந்துட எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆளாளுக்கு அவங்களுடைய சேலரியும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா முகத்தை காமிச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ண போறதுக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணா. இதனால ஹீரோடைய மேனேஜர் கேட்கறான் உண்மையாவே நீ முகத்தை காமிச்சு கான்ட்ராக்ட் வந்துட்டு சைனை போட்டியடா உண்மையாவே உன்னுடைய ஃபேஸை நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு காமிக்க போறியான்னு கேட்கா. இதுதான் என்னுடைய ஃபேன்ஸோடைய ஆசை. ஸோ வந்துட்டு நான் என்னோட முகத்தை காமிக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்ல. ஸோ உடனே வந்துட்டு இவனுடைய
அவருடைய நடவடிக்கையே சரியில்லையே, புதுசா இவன் தெரியறானேன்னு சொல்ல கேம் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டதுனால எல்லாரும் ஒரு ட்ரிப் மாதிரி போலான்னு முடிவு பண்றாங்க. ரெண்டு நாளைக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவையும் கூப்பிடுறேன்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல பாதி இஷ்டம் இல்லை. இருந்தாலும் சரி ரெண்டு நாள் போறமே எப்படி பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ண, ஹீரோ சரி ஓகே நான் வரேன், ஆனா இப்போ உன்னை கூப்பிட்டு போறதுக்காக நான் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்ல ஆபீஸ்ல எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏ என்னப்பா இப்ப வந்திருக்க அப்படின்னு கேட்கா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி இல்ல ஹீரோயினை கூப்பிட்டு போலான் தான் வந்தேன்னு சொல்ல, ஆனா டச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் டக்குன்னு கை எடுத்துட்டு ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுது. இப்ப ஹீரோ டைரக்டாவே கேட்டறான், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நீ வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் சச்சே அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிறான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வருவானா கையில பொக்கேவோட, ஏன்னா கேமிங் செம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா விஷ் சொல்றதுக்காக வர, ஹீரோ உன்னுடைய பொக்கே தவிர ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல, நீ யாரா அதை சொல்றதுக்குன்னு கேட்கா, ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட்ரான்னு சொல்ல, உடனே வந்துட்டு இவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்ட டக்குன்னு நம்ம ஹீரோ கையை உதறி விட்டுறான். இன்னைக்கு இவன் உன் கூட இருக்கா, ஆனா நாளைக்கு உன்னை விட மெச்சூரா யாராவது ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா உன்னை பிரேக்அப் பண்ணிடுவான்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நீ வந்துட்டு அவளை லவ் பண்றப்ப அவளை விட்டுட்டு போயிட்ட வேற ஒரு பொண்ணுக்காக, இப்ப மறுபடியும் வந்து நீ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ற லவ் பண்றேன்னு சொன்னா நான் எப்படி விடுவேன், அவ ஏன் ஆளுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போவேன். ஹீரோயினுக்கு அழுகியே வந்துடுது, நம்ம ஹீரோ நான் உனோட பாய் ஃப்ரெண்ட் எப்பயுமே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லேன். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா ஹீரோயினுக்கு மத்தவங்க நம்மளை விட சின்ன பையனை நம்ம டேட் பண்றோம்னு சொன்னா ஏதாவது அசிங்கமா நினைச்சுப்பாங்களோன்ற அந்த ஒரு கில்டினஸ் தான். இதனாலே ட்ரிப்புக்கு போறப்ப கூட நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தள்ளி தள்ளியே தான் உட்காறாங்க. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமா இஷ்டம் இல்ல. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம இங்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு வாயின எங்க நீ நானும் கேம் சேர்ந்து விளையாடலாம்னு சொல்ல, இங்கு கடுப்பாயே வாய் விட்டு கம்முனு உட்காருன்னு சொல்ல இவர் தூங்கிட்டான். ஹீரோயினுமே பின் சீட்ல உட்காந்து தூங்கிட்டே அப்படியே கண்ணாடியில போய் இடிக்க போறாங்க. பாருங்க ஹீரோ டக்குன்னு வந்துட்டு பக்கத்துல வந்து கை வச்சுக்கிறான். இப்ப அப்படியே வந்துட்டு இங்க என்ன பண்ணா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கா, அவளை செல்ஃபி எடுத்து இவ்வளவு கேவலமா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு உட்காரியா என் மேல மேல விழுந்துட்டு இருக்கா, இந்தா இந்தா வந்துட்டு நெக் பில்லோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பில்லோ கொடுக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹாப்பி ஆயிட. இப்ப அப்படியே வந்துட்டு கேம்ப்ல தான் காமிக்கிறாங்க, எல்லாரும் வரக்கூடிய இடத்துக்கு வந்து எல்லாருமே டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நான் கவனிச்ச நீ வேன்ல வரக்குள்ளேயே ஏண்டி நீ ஒரு மாதிரியா ஹீரோ கிட்ட நடந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு ஹீரோ ஒன்னும் அந்த அளவுக்கு சின்ன பையன் எல்லாம் கிடையாது, வயசுல அவன் சின்ன பையன், ஆனா ரொம்பவும் மெச்சூரான ஆளு. நீ வந்துட்டு இந்த சின்ன பையன் பெரிய பையன் அதெல்லாம் விட்டு உன்னோட லைஃபுக்கு ஹீரோ ரொம்ப வந்துட்டு 100% பொருத்தமா இருப்பான்னு சொல்ல, உடனே அவன் அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோ இப்ப ஹீரோயின் பேச வர ஹீரோயின் சாரி நான் உன்னை இக்னோர் பண்றதா நீ நினைச்சுக்காத, என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ அசிங்கமா நினைச்சிடுவாங்களோ தான் எனக்கு பயமா இருக்கு, என்ன பத்தினு இல்ல உன்னை விட நீ வயசுல பெரியவங்கள டவு டேட் பண்றீன்னு சொல்லிட்டு உன்கிட்ட யாராவது சொல்லிட்டாங்கன்னா உன் மனசு கஷ்டப்படும், நான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேரேஜ் வரைக்கும் நான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் இங்கும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கா, ஆனால் மீனே ஒன்று கூட பிடிக்கல போல இருக்கு. ஸோ அப்போ புல்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃப்ரான்ஸில் சொல்கிறா பாருங்க, ஏ நீ இப்போ ஃப்ரான்ஸில் தானே பேசினா எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கூடன்னு சொல்லிட்டு இங்கு கேட்கா, உடனே இவ்வளோ ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்க, ஆமாம் அதுக்கான மீனிங் என்னன்னு நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கா, என்ன மீனிங்னு சொல்ல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, ஐ லவ் யூவா சரி என் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட வரியான்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு, செம்ம ஹாப்பியாக வரனே வரனேன்னு சொல்ல, அட அதுக்கு ஃப்ரான்ஸில் என்னன்னு சொல்லுமான்னு சொல்ல அவள் டென்ஷன் ஆகி கிளம்பிட்டான். எல்லாம் அவள் இன்டெரக்டாக லவ் சொல்லியிருக்கா, லூசு பையனுக்கு புரியல. இப்போ எல்லாரும் உட்காந்து நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு, நானும் ஹீரோவும் டேட் பண்ணுறோன்னு சொல்ல இங்கே ஷாக் ஆகிறோம், ஆனால் மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு இதுதான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்ல, எனக்கு இதேடா தெரியாமல் போச்சுன்னு சொல்ல, ஏன்னா நீ ஒரு மரம் பண்ணடா அதனால தானே உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா செம்மையாக கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய என்ஜாய்மெண்ட்டும் ப்ளஸ் வந்துட்டு கேம் சக்ஸஸ் ஆன வந்துட்டு ஒரு இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஹீரோ ஹீரோயினுடைய ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கடைசியில் ஒரு சீனை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஒருத்தவன்ட்ட பேச போய் தானே ஹீரோடைய ஹெட்ஃபோன் உடஞ்சிருக்கும், அதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஹெட்ஃபோனை ஹீரோக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இங்கே பார்க்கலான்னு வர இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கான், என் ஆஃபீஸில் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியான்னு சொல்ல, இப்போ தானே ஒரு ப்ராஜெக்ட் ஒன் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளேயே ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடுப்பாங்க. உடனே வந்துட்டு நீ என்ன என்கிட்ட வர வர குழஞ்சு குழஞ்சு பேசுகிற ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை திட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கான் போல இருக்கு, அதை வந்துட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி அவங்க ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்க இங்குக்கு ஆன்சர் செய்ய வந்துட்டு சொல்லவே வரல. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவன் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்க இவ பண்ண மாதிரி அழகாக ஆன்சர்லாம் சொல்ல இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினோட
ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு பேர் யான்னு. ஸோ இவங்க மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ மாதிரி இந்த ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒட்டியிருக்கும். அதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டே என்ன சொல்கிறா, இங்கே பாரு ஹீரோ வந்துட்டு அவனுடைய முகத்தை காமிச்சு ஷோ பண்ண போகிறான், அதனால நீ வந்துட்டு ஹீரோவும் மிஸ் பண்ணிடாதான், அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்கள்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வேற ஒரு கும்பல் பொண்ணுங்க வந்து ஹீரோவுடைய ஹேண்ட்ஸம்னஸை பற்றி பேச நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரியாலிட்டி ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான், அதாவது முகத்தை காமிச்சு ஷோ பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணேன்னு கேட்க, ஹீரோ இந்த மாதிரி ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்ல, பசங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஹீரோயின் கேட்க, ஏமா திடுது இப்படி இப்படி கேட்டால் என்னமா அர்த்தம்னு சொல்ல, இல்லை இங்கே கரெக்ட் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்டு தான் கேட்டா அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒன்றுதான் பிடிக்கும்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமாக வந்துடுது. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோவுடைய ஃபேன் பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுலையா பொண்ணுங்க வந்துட்டு ஹீரோ என்னுடைய ஆள் செம்ம ஹேண்ட்ஸம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து வச்சிருக்க, இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஜெலஸ் ஆகுது. ஒருவேளை ஹீரோவை நம்ம கிட்டேருந்து யாராவது கொத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இல்லை இல்லை ஹீரோ நம்மளை உண்மையாக லவ் பண்ண அப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா அவனுடைய எஃபி பேஜை பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு சூப்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டிருக்காமல இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஓகே சூப்பர் ரெடி பண்ணுறோம், இன்றைக்கே ஹீரோவை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற வரை நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்துட்டு ரியாலிட்டி ஷோடைய டேரக்டர் வந்துட்டு பேசுகிறாங்க. இவங்க ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து ஹீரோ பேச சொல்ல, ஹீரோ வந்துட்டு இது ரியாலிட்டி ஷோ தானே, எனக்கு என்ன தோணுதோன்னு அதை பேசலாம் இல்லைன்னு சொல்ல, இல்லை சார் ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் பட் ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்டடாக தான் பேசி ஆகணும்னு சொல்ல, இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் வேறு வழியே இல்லாததுனால ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ ஒர்க்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வர ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்காக. ஹீரோ வந்தோடனே நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு, செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்னு கேட்க, நம்ம ஹீரோயின் அவனுக்காக சூப் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு சூப்பை கொண்டு வந்து டென்ட்டில் உட்காந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே குடிச்சிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெக்கிங் போகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோ ட்ரெக்கிங்லாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, ஏன்னா நான் நிறைய தடவை ட்ரெக்கிங்லாம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டே திடீர்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுன்னு தோணிச்சு போல இருக்கேன். ஹீரோ நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேருமே உட்காந்து ஜாலியாக சூப்பை குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டை ஸ்பெண்ட் பண்ண, ரெண்டு பேருமே அடுத்த நாள் டேட்டிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் உட்காந்து டேட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டே சொல்கிறா, நான் இங்கே இந்த இங்கு பையில எங்கேயும் கூட்டு போக முடியல, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அவளை வெளியே கூட்டு போயிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இங்கு கிட்ட வந்து டே வா ஏண்டா நம்ம வெளியே போகலான்னு சொல்ல, நானெலாம் வரலன்னு அவன் கேம் விளையாடிச்சுக்கா, எப்போ பார் கேம் விளையாடிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை பிடுங்கிக்கிட்டு, வா நம்ம மாலில் போய் வேணால் கேம் விளையாடலாமா, புதுசாக நிறைய கேம்லாம் இன்ட்ரடியூஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க ரெண்டு பேருமே வெளியே போவேன். ஹீரோயின் ஹீரோ பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து இங்கு கிட்டேருந்து மெசேஜ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி புது ப்ராஜெக்டாக கொஞ்சம் காசு வேணும் அனுப்பிச்சு வையன்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு 50,000 அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு டவுட் வருது, இந்த மாதிரி இங்கு எப்பயுமே மெசேஜ் பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்குக்கு கால் பண்ணால் இங்கோடைய நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த 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 வந்துச்சு இல்லையா மெசேஜ், அந்த மெசேஜுக்கே மறுபடியும் மெசேஜ் பண்ணால் அந்த மெசேஜ் போல. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகேடா எவனோ ஒருத்தன் ஆட்டை போட்டாண்டா ஸ்கேம் பண்ணிட்டாடா நம்ம கிட்டன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்க்க போகிறதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ்காரங்களும் அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ தேடி போயிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே வெளியே கூட்டிகிட்டு வரா பாருங்க, இவன் கேம் விளையாடிட்டு இருக்கட்டையுமே வா நீ உட்காந்து கேம் விளையாட நீ இங்கே சொல்ல, இல்லை இல்லை நீ கேம் விளையாடு நான் உன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இவன் இங்கே கிட்டே கொஞ்சம் க்ளோஸ் ஆகி பேசுறதுக்காக வரா பாருங்க. ஆனால் இங்கே என்ன பண்ண டக்குன்னு நகர்ந்துடுறான். இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியாவது, என்னடா இவன் எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு உடனே அவளுடைய கோட்டை கழட்டிட்டு இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே கிட்ட பார்த்து என்னென்னவோ வந்துட்டு தோணுது. பட் இருந்தாலும் அவன் இக்னோர் பண்ணிடுறேன். இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்த வந்து மேடம் இந்த இடத்த நான் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இல்லைங்க நானும் தாங்க புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்ருக்கா பாருங்க. ஆனால் இவன் பேச்சுவாக்கில் என்ன பண்ணால், நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் பேச, ஆனால் இங்கே இதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். இவன் வெளியே வா ஏண்டா என்கிட்ட இப்படி பேசுகிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இரு என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே இங்கே கூட்டிகிட்டு வரேன். இங்கே என்ன சொல்கிறா, நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த இடத்த புக் பண்ணியிருக்கீங்கன்னா வேணா உங்களுக்கான ரீபே பேமெண்ட்டை நான் மறுபடியும் கொடுத்துறேன், ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்புங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு மறுபடியும் கேம் விளையாட போவேன். இவளுக்கு இது ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏண்டா அவன் என்ன என்னென்ன சொல்லி பேசுனான் தெரியுமான்னு சொல்ல, இப்போ என்னம்மா அந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்டே போய் சண்டையாக போட முடியும், அதான் காசை கொடுத்து சமாதானப்படுத்தியாச்சுல விடுன்னு சொல்ல, இங்கே மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு, டே போடா உன்னெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கோச்சிட்டே போயிட்டா. உண்மையாகவே வந்துட்டு ஒரு பையனை வெளியே கூப்பிட்டு போய் ஒரு பையன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் பொண்ணுங்களுக்கு சத்தியமாக கோவம் தான் வரும், எனக்கு இந்த இடத்துல இங்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினை க்யூட்டாக ஒரு இடத்துக்கு வரவேற்றுருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க, ஏன்னா ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைமாக வெளியே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க இல்லையா.
இந்த நேரம்னு பார்த்தேன் ஹீரோனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. நீங்கள் டேரெக்டாக கொஞ்சம் வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் இப்போ தான் வரணுமான்னு கேட்க, நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்ல ஹீரோ உடனே ஃபஸ்ட்டு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் சாரி இன்னைக்கு தான் நீ வந்துட்டு உன் என்னை வெளியே கூப்பிட்டா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஆனால் நீ காசு ஏமாந்துருக்கம்மா அதுதான் பெரிய விஷயம் ஓகேவா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன் நமக்கு அங்கே வந்துட்டு டேட் என்ஜாய் பண்ணாதான் நான் என்ஜாய் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்காக இங்கேயே சமைச்சு கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவங்க ஏமா அந்த காசை வந்துட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை ஹீரோ கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துட்டு என் பக்கத்தில் நீ இருந்தாலே எனக்கு அது போதும் எனக்கு காசுலாம் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமைச்செல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தேன். ஹீரோயினுக்கு அந்த நூடுல்ஸ் செம்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்கக்குள்ள நடுவில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு செயின் ஒன்று கிஃப்ட் பண்ணா, ஹீரோவே அதை கையால் போட்டு விட அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நடுவில் இந்த கவுசிக் வந்தா அப்படின்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஹீரோடைய அம்மா என்டர் ஆயிடுறாங்க. இந்த சீனை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கேன். உடனே அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க நீ அந்த வீடு வாடகை கிட்ட பொண்ணுதனமானு சொல்ல, ஆமாம்மா இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, வீடும் வாடகை கெடுத்துட்டேன் என் பிள்ளையும் கரெக்ட் பண்ணிட்டியாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் அந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து போகிறாங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோயின் உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோடைய அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல அவங்க அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல, ரியாக்ஷனாக ஒரு ரியாக்ஷனே எனக்கு என்னமோ பெருசாக தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்காத மாதிரி தாண்டி தோணுதுன்னு சொல்ல, உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதே தான் சொல்கிறான். இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா அந்த மாதிரி பேசக்கூடாது அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஜாமால மறுபடியும் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், இந்த பொண்ணு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கா நல்லா சோடா புட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அந்த நியூ பொண்ணு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹீரோடைய அம்மா வராங்க. வீட்டெல்லாம் பார்த்துட்டு டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் நானும் தான் சேர்ந்து பண்ணேன்னு சொல்ல, எப்பயுமே என்னோட பையன் பிளாக் அண்ட் ஒயிட்னா தான் வந்துட்டு எல்லா திங்ஸையும் வாங்குவான், ஆனால் அவனுடைய வீட்டில் இவ்வளோ கலர்ஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்கு, சரி உன் வயசு என்னமான்னு கேட்க ஹீரோயின் 31 அவ்வளோதான் அவங்க மூஞ்சி சுருங்கி போய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ வரான். ஸோ ஹீரோ வந்து என்ன எங்கள் அம்மா ஏதாவது வந்தாங்களான்னு கேட்க ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. ஆனால் ஹீரோயினுடைய மூஞ்சை பார்த்து நம்ம ஹீரோ ஏதோ லைட்டாக கண்டுபிடிச்சிடா அம்மா ஏதோ வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அப்படின்றத. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா ஹீரோ அதாவது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் அந்த இன்வெஸ்டர் லேடி நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய பாப்புலரான கம்பெனியிலேருந்து வந்தாங்கன்னு நினச்சி பேசியிருப்பாங்க இல்லையா, அதே பாப்புலரான கம்பெனி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொலாபரேஷனுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை என்ன சொல்கிறாங்க, சார் உங்கள் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, நான் எங்கள் கம்பெனியில் ஒர்க்க ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான், கொலாபரேஷன் பண்ணனா எப்படி சார் ஒர்க்கெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆனால் அவனா ரொம்ப பிகு காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம், இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க இல்லைனா இல்லை ஓகே மறுபடியும் இன்னொரு தடவை யோசிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறதே காதில் வாங்காமல் அவன் மட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஹீரோயினும் சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே மறுபடியும் அங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராங்க பாருங்கள். ஹீரோ அவனுக்கு பிடிக்கலை அந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறது, அந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்ல ஹீரோயின் உனக்கு பிடிக்கலையே ஏன் ஸ்கிரிப்டடாக இருக்கா அப்படின்னு கேட்கான். உடனே ஹீரோவும் ஆமாம் இது ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குது, ஏன்னா இது ரியாலிட்டி ஷோ, ஆனால் இவங்க எழுதி கொடுத்து தான் நான் பேசணுன்றாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பசிக்குதுவா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காமல் இருக்கு, எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு சொல்ல ஹீரோயின் எனக்குமே இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன்னோட டேஸ்ட் என்னோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, இப்போ வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டு தான் இருக்காங்க அமைதியாக, ஆனால் பின்னாடி டேபிளில் ஏதோ ஒரு ரெண்டு கப்பிள்ஸ்க்கு சண்டை வருது பாருங்கள், அதோடைய சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோடைய காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்க ஹீரோ இப்போ தான் விஷயத்த சொல்கிறான், இல்லை நான் ஆல்ரெடி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணியிருக்கேன் எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே இருக்குது, என்னென்னா எங்கள் அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்து நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ள எங்கள் அப்பா வீட்டிலே வந்துட்டு சீட் ஆடுவார், அதனால எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காமல் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் வரும், அப்பா அந்த சண்டையுடைய வந்துட்டு சவுண்டு என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அம்மா ஹெட்ஃபோன் மாட்டுவாங்க, ஒரு நாள் வந்துட்டு ஹெட்ஃபோனை தாண்டியும் சவுண்டு கேட்டுட்டு இருந்தது, நான் என்னென்னு போய் வெளியே பார்த்தா அம்மா வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க, அப்பா அடிச்சிட்டாங்க, நான் நடுவில் போன பாரு அப்பா என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, அதனால வந்துட்டு கதவுல போய் என்னோட தலை இடிச்சுக்கிச்சு, அப்போலேருந்தே எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமான சவுண்ட்லாம் கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சொல்ல ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதெல்லாம் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோடைய அம்மா டக்குன்னு வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, டைம் ஆயிடுச்சு நீங்கள் போய் தூங்குங்களேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுதாம்மா என்னம்மா அப்படின்னு கேட்க ஹீரோயின் பரவாயில்ல ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லை சார் நான் போய் தூங்குறேன்ட்டின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோயினுக்கு ஸ்ட்ராபெரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினுடைய வயசு அதிகம் அவளுக்கு 31 ஆகுதா ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா, நீ இன்னும் கெரியரே ஸ்டார்ட் பண்ணல, உன்னோட வயசு என்ன அவள் வயசு என்ன நீ அவளை போய் டேட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே இல்லை, அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உங்க அம்மா கிட்ட, அம்மா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உங்க அம்மா கிட்ட சண்டையை போட்டுட்டு பின்பக்கமா வர, நம்ம ஹீரோயின் டக்குன்னு உள்ள போயிட்டாங்க. ஆனா ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ரொம்ப ஹீரோயின் அப்செட் ஆகி உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரா. ஹீரோ உடனே வந்துட்டு எங்க அம்மா உண்டை ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் உங்க அம்மா சொன்னதும் வந்துட்டு நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு, உண்மையாகவே நீங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா வேணாமான்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பு, ஹீரோ கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோயின்ட்ட பேசலான்னு வர, ஆனால் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நான் ட்ரிப்புக்கு போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவேன், ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் வந்து அவளுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரா, யார்கிட்டையுமே ஒழுங்காக பேசவே இல்லை, அவன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கா ரொம்ப கோவத்தில். ஆஃபீஸில் இருக்கவங்களே என்னாச்சு ஏன் கோவத்தில் இருக்குன்னு கேட்க, ஆனால் அவள் பதிலே சொல்லலை. இங்கே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வரா, ஆனால் அவள் என்ன பண்ணுறா, வெறும் ஒர்க்கை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கா, ஒர்க்கை தவிர வேறு எதுவும் என்கிட்ட எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறா இங்கே தவிர்த்து. இதனால இங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக ஃபாரின் கிளம்புறாங்க. இப்போ ஒரு ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறோம், அந்த கிளைண்ட் ரொம்ப முக்கியமானவர், அவர்கிட்ட நீ நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகே நம்ம நாளைக்கே கிளம்பிடுவோம்லன்னு சொல்ல, கண்டிப்பாக கிளைண்ட் வந்துட்டு சைன் போட்டார்னா நம்ம நாளைக்கே கிளம்பிடலான்னு சொல்ல, ஹீரோயின் ஏதோ அர்ஜென்ட்டில் இருக்காங்க போல இருக்கு மறுபடியும் ஊருக்கு போகிறதுக்கு. ஹீரோயின் போயிட்டு அந்த கிளைண்ட்டையும் போய் பார்க்குறாங்க, அவங்களுடைய ப்ரெசன்டேஷனையும் அந்த கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கிளைண்ட்டுக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனை விட நம்ம ஹீரோயினை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது அவருடைய லுக்கை வச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்கான் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய வாய்ஸாக கேட்டுட்டு இருக்கான், ஏன்னா கேட்டுட்டு மார்க் நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டுட்டு இருக்கான், ஏன்னா ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஜட்ஜு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ மார்க் போட்டு எல்லாருடைய வாய்ஸையும் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடியும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்காக கூப்பிட, ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி என்ன பண்ணாங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவர் ஏதோ தப்பாக வந்துட்டு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே இல்லைங்க எங்களுக்கு சாரி கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இது கோஆப்ரேஷன் பேப்பரில் சைன் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லேடி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபைனல் லிஸ்ட்டை கொடுக்க ஹீரோ ஷாக் ஆகிறான், ஏங்க நான் மார்க் போட்டு ஜட்ஜ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னதே வேற, நீங்கள் வேற ஆளை பண்ணி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, நான் உங்களை இதுக்கு பார்த்ததும் இல்லை, அவங்களுடைய வாய்ஸ் டெஸ்ட்டும் பண்ணலையேன்னு சொல்ல, இல்லை சார் இதுதான் சார் ப்ரோக்ராமுடைய ரூல்ஸும் நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போவா, ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேற ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணலையா, ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோ மெசேஜ் பண்ணுற, ஆனால் நம்ம ஹீரோயின் கிளைண்ட்டுடைய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து நல்லா வந்துட்டு ஹோட்டல் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவே ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்கான், இதில் வேற வந்துட்டு அந்த ஹீரோவுடைய அந்த டைரக்டர் வேற, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நாங்கள் ஜட்ஜ் பண்ண தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற வேற சொல்லிட்டாங்களா, ஹீரோயின் வேற மெசேஜ் பண்ணலையா, அவ்வளோ தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, என்ன நினைச்சான்னு தெரியலையே பாவம் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சாரி இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தூங்கினேன், அதனால் நான் நல்லா தூங்கிட்டேன், அதனால் தான் உனக்கு மெசேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு சாரி மெசேஜ் அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக அந்த கிளைண்ட்டோடைய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நேற்று இன்டர்வியூ பண்ணால் தெரியுமா, நம்ம ஹீரோயின் அவள் பாஸ் ஆகிட்டப்பல இருக்கு, அவளை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்திருக்கா. இப்போ எல்லாரும் அவகிட்ட பேசிட்டு இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர இங்கே போய் பேச போகிறான், ஆனால் இவன் இக்னோர் பண்ணிடுறா. டக்குன்னு நம்ம இங்கே என்ன பண்ணால், ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஜூஸை கொடுக்க, அவன் என்ன பண்ணுறான் அந்த ஜூஸை வாங்கி புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து இந்தம்மா குடியுமான்னு சொல்ல, ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு பேச, பட் இருந்தாலும் நம்ம இங்கே போய் போய் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறான், ஆனால் அவள் ரிப்ளைவே பண்ண மாட்டேன்னா இங்கே பார்த்து தேவையில்லாமல் என்கிட்ட ஆஃபீஸ் விஷயத்தை தவிர வேறு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்தில் போயிடா, ஏன்னா அவளுடைய கோவத்துலேயும் 100% நியாயம் இருக்கு இல்லையா, அவள் கோவத்தில் போயிட. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைனை போடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வளவலா குளக்குலான்னு பேசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிடுறான். ஹீரோயினுக்கு வேறு வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகிட்டு இருக்குது, லாஸ்ட்டாக இருந்தாலும் கான்ட்ராக்ட் பேப்பரில் சைனை போட்டுறேன். நம்ம ஹீரோயின் வெளியே வந்து மேடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மறுபடியும் ஊருக்கு போகலாமான்னு சொல்ல, சரி சரிம்மா நீ போமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அங்கேருந்து குடுக்குடுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரம்னு பார்த்து மேடம் கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்துட்டு மெசேஜ் வருது. இப்போ ஹீரோயின் அந்த கேக்கை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டெலிவரி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுறாங்கன்னா, அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய பர்த்டே 12 மணிக்கு, ஹீரோ கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை வந்துட்டு பார்த்துருப்பாங்க, ஆனால் ஃப்ளைட் மிஸ் ஆகிருக்கும். இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஷோ எல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்க, எங்களுக்கு இன்னொரு ஒரு இன்டர்வியூ வேணும் உங்களுக்குன்னு சொல்ல, ஹீரோ கான்ட்ராக்ட் பேப்பரில் இல்லாததெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் வந்துட்டு செலக்ட் பண்ண ஆளுங்க வேறு, ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் பண்ண ஆளுங்க வேறு, அதே நான் ஏற்றுக்கிட்டல, இப்போ என்னால் இன்டர்வியூ எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவத்தில் அங்கேருந்து திட்டி விட்டுட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட, ஹீரோயின் ஆர்டர் பண்ண கேக்கும் வந்துடுது, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐஸ் கேக் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிட்டு இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணால்,
குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இது கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ல அது கிராசரி ஷாப்ல போயிட்டு இதை கொஞ்சம் கேக்க வச்சுக்க முடியுமான்னு சொல்ல அவங்க ஃபர்ஸ்ட் முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கெஞ்சு கேட்க சோ அவங்களும் ஃப்ரீசர்ல வச்சுக்கா ஹீரோ ஹீரோயினை கூப்பிடலாம். ஏர்போர்ட்டுக்கு போனா நம்ம ஹீரோயின் இங்க வந்து பாத்தீங்கன்னா போன் சுவிச் ஆஃப் ஆயிடுது, சார்ஜ் இல்லாம அங்க ஒரு கேப் பிடிச்சு நம்ம ஹீரோயின் கரெக்டா கிளம்பவும் ஹீரோ வரவும் கரெக்டா இருக்கு. இப்ப ஹீரோ ஃபுல்லா ஏர்போர்ட்ல தேடிட்டு இருக்கான். ஹீரோயினோட போன் பண்ணா போன் சுவிச் ஆஃப்னு வருது. ஹீரோயின் நம்ம ஹீரோவை வெயிட் பண்ண சொன்னாங்களே ரெஸ்டாரண்ட், அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ல இருக்கு. அவ்வளவுதான் ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு ஓடி வர ஹீரோயின் போயிட்டு ஹக் பண்ணிட்டு சாரி என்ன மன்னிச்சிடு, உன்னோட பர்த்டே டைமுக்குல நான் வரணும்னு தான் நினைச்சேன், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஆனா அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் யாரும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணல, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கேக்கை எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்க, ஹீரோயின் நீ என்ன யோசிச்சிருக்கேன்னு கேட்க ஹீரோயிங்க, நான் யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன்னை லவ் பண்ணேன், இன்னுமே லவ் பண்ணிட்டு இருப்பேன், ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் லவ் பண்ணுவேன், எனக்கு உன்னுடைய வயசை பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் இதுக்கப்புறம் என்னாலையும் வந்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது, நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ரெண்டு பேருமே பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோவுடைய பர்த்டேவை ஸோ ஹீரோ மூணு விஷ் கேட்கறான், அதுல ரெண்டு ஹீரோயினுக்காக கேட்கறான், ஒன்று என்ன கேட்கறான்னு தெரியல, ஹீரோயின் என்னன்னு கேட்கறாங்க, ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கான பதிலையே சொல்லல. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி செம்மையாக பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஹீரோ போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு வந்துட்டு ஹீரோயினால தான் வந்துட்டு நான் இந்த லைஃபை வந்துட்டு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோட் லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, நான் ஹீரோயின் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மா இதே தான்ப்பா வந்து ஹீரோயினும் சொன்னா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எனக்கும் உங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பெருசா எந்த பிரச்சனையும் இல்லப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் ஹீரோடைய அம்மா போயிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோடனே ஹீரோடைய அம்மாவுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கும். இப்போ இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்ல காமிச்சுக்கிட்டேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கு ஹீரோ கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் டெலிவரியெலாம் வந்திருக்கு அதெல்லாம் வாங்கி வைக்கிறியான்னு சொல்ல ஹீரோவும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா ஏகப்பட்ட பாக்ஸ் கிடக்கு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவள் இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவை வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே தனியாக இருக்கா இல்லையா, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா இங்குக்கு கால் பண்ணி கூப்பிட இங்கா வந்து செம்ம டென்ஷனில் இருக்கான். பிகாஸ் என்ன வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை இக்னோர் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவன் நல்லா தான் பேசிட்டு இருந்தான் இத்தனை நாள், ஆனால் என்ன இப்போ இக்னோர் பண்ணுறது தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோ நீ அவளை லைக் பண்ணுறியா என்ன, லைக் பண்ணுற ஒரு ஆள் தான் வந்துட்டு இந்த மாதிரி இக்னோர் பண்ணால் உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல இங்க உடனே ஓ அப்படியா அப்போ நான் அவளை லைக் பண்ணுறேன்னு அர்த்தமானு சொல்ல டே அது உனக்கு நீயே கேட்டுக்கணும்டா, ஏன் அவள் உன்னை இக்னோர் பண்ணுறா, நீ ஏதாவது அவளை வந்துட்டு ஏதாவது ஏதாவது கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியான்னு சொல்ல இங்குக்கு வந்துட்டு அந்த கேமிங் சென்டரில் நடந்த ஞாபகம் ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனான்னு சொல்ல ஹீரோ திட்டுறான், ஏன்டா ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனால் நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல இப்போ உடனே நம்ம இங்கே யோசிச்சு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எப்படி எல்லாம் இவங்கிட்ட பேசினா அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் ஆனால் அதுக்கப்புறம் இவன் பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையும் இவன் தானாக வந்து பேசினது எல்லாத்தையும் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே நினச்சி ஆப்போசிட்டில் இருக்க பாக்ஸிங் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நினச்சிக்கிட்டு சம்மடி வச்சிட்ருக்கா, ஏமா இன்னைக்கு இவ்வளோ அடி அடிக்கிறேன்னு சொல்ல ஏன்னா இவன் இங்கு மேலே இருக்க கோவத்தை பாக்ஸிங் மாஸ்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இங்கே உடனே இவன் எங்கே இருக்காலும் தெரியலையே, இப்போ வெக்கேஷன் லீவ் வேற விட்டுருக்காங்கன்னு சொல்ல இவன் பாக்ஸிங் சென்டரில் இருக்கிறது அவளுடைய எஃபி பேஜில் நம்ம இங்கு கண்டுபிடிச்சி உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஹீரோடைய வீட்டிலேருந்து கிளம்புறான். இவனும் போயிட்டு நானும் ஒரு நல்ல பாக்ஸர் தான் வா என் கூட பாக்ஸிங் பண்ணேன்னு சொல்ல இவளுக்கு செம்ம கோவம் வந்துடுது, டே நான் ரெண்டு அடி அடிச்சாலையும் தாங்க மாட்டேன் ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்ல ஆனால் இவன் விடவே மாட்டேன்னா ப்ளீஸ் மாவா மாவா நான் செம்மையாக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆல்ரெடி இவன் பாக்ஸிங் மாஸ்டர் இங்கே நினச்சிட்டு செம்மடி அடிச்சா இதில் இங்கேயும் கிடைச்சா விடுவாளா போட்டு மொத்து மொத்துட்டு மொத்த வீட்டில் வந்து நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ டே நீ ப்ராக்டிஸ் பண்ணி என்ன கருமை வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் தயவு செஞ்சு என் ஃபர்னிச்சர்லாம் உடச்சி தொலையாதடா அப்படின்னு சொல்ல ஏன்டா ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான் நீ ஃபர்னிச்சர் உடையிறதுக்காக ஃபீல் பண்ணுற குட்ரா ஒரு தலஹானியை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து செம்மையாக பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயினுடைய பார்சல்லாம் வந்துச்சு இல்லையா அது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிருக்கோம், அங்கேருந்து தான் இங்கே ஹீரோயினோட வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க. ஹீரோ இப்போ அந்த அட்ரஸை பார்த்துட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிடுறான். எட்ரா வண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ண கிளம்பி இங்கே நம்ம இங்கே என்ன பண்ணால் மறுபடியும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மறுபடியும் நம்ம பாக்ஸிங் பண்ணலாமான்னு சொல்ல இவ திரும்பி இருக்கக்குள்ள ஒரு பஞ்சு கொடுக்குற பாருங்க அவன் செம்மையாக பிடிச்சிருந்தான். என்னன்னா இவன் நைட்டு ஃபுல்லாக வந்து வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு தட்டி மாட்டானா ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை இடிக்க உடனே இங்கு ஏன் தட்டி கேட்க அவன் என்ன சொல்றான் அழகான பொண்ணுன்னு தான் இடிக்க தான் செய்வாங்கன்னு சொல்ல இங்குக்கு கோவம் வந்துட்டு எப்பறா நீ இந்த மாதிரிலாம் பேசலாம் வாடாடி சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு அவன் கூட பாக்ஸிங் கிளம்ப ஆனால் வந்துட்டு இந்த பிள்ளை வேணா எதுக்கு பிரச்சனை வேணா விட்டுருன்னு சொல்ல இங்கே உடனே அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டைக்கு போனால் அவன் ஹல்க் மாதிரி இருக்கான் நம்மால் பல்ப் மாதிரி இருக்கான் அவன் கீழே விழுந்து செதறான் நம்ம இங்கு. ஸோ இப்போ வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் இவன் அடி வாங்கிட்டு இருக்காது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு போனால் ஹீரோயின் ஃபோனை எடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோ அதிகாலையில் வந்திருக்காங்க, ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டைம் அந்த இடத்துல அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே ஒருத்தவங்க வயசானவங்க ஒருத்தவங்க வராங்க, அவர் ஏதோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு, அவளால் நடக்கவே முடியல. ஹீரோ வாங்கல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல யாரப்பா பார்க்க வந்தேன்னு சொல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீடு இருக்கு அவங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி பண்ணி என்
வீட்டுல வந்து இரு, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் போன் எடுத்தோடனே நீ போ, ஆனா உன் வயசுக்கு ஏத்த பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்ல யாருமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு வீட்டுக்குள்ள நுழைய, அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த வயசானவர் ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பார்த்தோடனே ஷாக் ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃபிரெண்ட்னு தெரிஞ்சு அப்பா அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொட்ட பக்கத்தாலையும் மணர அடி விழுந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா அப்பா ரெடி ஆயிட்டாங்க. சரிப்பா நீங்க பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தனியா கூப்பிட்டு போயிட்டு உண்மையாவே அந்த பையன் உனோட பாய் ஃபிரெண்ட் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. என்னடி உன்னை விட சின்ன வயசா இருக்கானே பையன் சொல்ல, ஆமாமா சின்ன வயசு பையன் தான், ஆனா நானும் அவனும் லவ் பண்றாமா அப்படின்னு சொல்ல உண்மையாவே வாடி அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமாமா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஆண்டி நாங்க வேணா சமைக்கிட்டுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. நம்ம அம்மாவெல்லாம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம பாய் ஃபிரெண்ட் அவ்வளவுதான், பாய் ஃபிரெண்டுக்கு அடி விழும் நமக்கும் அடி விழும். இங்க வந்துட்டு உள்ள சமையல் கட்டு வரைக்கும் நம்ம ஹீரோ போயாச்சு. இப்ப ஹீரோயினுடைய அங்கிளும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அங்கிள் தான் வீட்டுக்கு பெரிய மனுஷர் போல இருக்கு, அவர் ஓகே சொன்னாதான் மேரேஜ்ன்ற மாதிரி போல இருக்கு. அங்கிள் வந்துட்டு நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்றதுக்காக பேசலான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய சமைச்ச சாப்பாட்டை எடுத்து வாயில வச்சவனே அவரு ஒரு சாப்பாட்டு பிரியறி போல இருக்கு. சாப்பாட்டை சாப்பிட்டவனே எனக்கு 100% கல்யாணத்துக்கு ஓகேப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கும் சமைச்சு ஒரு பாக்ஸ் அனுப்பிச்சு வச்சுடு ஓகேவா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஹீரோ அவனுடைய ப்ரொஃபஷனை பத்தி அங்கிள் கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு என்னமா உண்மையாவே ஹீரோடைய வீட்டுக்கு தெரியுமாமா, ஏன்னா அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் இல்லமா அவங்க அம்மாவுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்க லவ்வுடைய ஸ்ட்ராங் பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா இங்க பரமா நீ கஷ்டப்பட்டுலாம் இருக்கணும்னு இல்ல, சப்போஸ் நீ அம்மா கஷ்டப்படுவோம்னு நினைச்சு இந்த மாதிரி சொன்னா நீ வேணா வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வந்துருமா, அம்மா வீடு உனக்கு இருக்குல்லன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ண ஹீரோவுடைய ரியாலிட்டி ஷோ டிவியில வருது பாருங்க. நம்ம ஹீரோவை டிவியில பார்த்துட்டு நேரில் பார்க்கறத விடவும் டிவியில செம்ம சூப்பராக இருக்கப்பான்னு சொல்லிட்டு ஃபேமிலியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவன் கேட்கறா, அதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ எப்பயுமே காசு கொடுத்து தானே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் சமாதானப்படுத்துவ, இப்பயே நீ காசு கொடுக்கலன்னு சொல்ல, இல்லை நான் அப்போ வந்துட்டு உன்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, இப்போ நீ இக்னோர் பண்றப்பதான் எனக்கு ஃபீலிங்ஸ் புரியுது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவியான்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அழுவுறா, ஏமா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா நான் வேணா என்னோட வேர்டை வாங்கிக்கிறமான்னு சொல்ல, அட பைத்தியக்காரப்பையிலே அப்படின்னு சொல்ல, அப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம இங்கு செம்ம ஹாப்பியாகி ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஹக் பண்ண அவங்க ஒரு கியூட் கப்பிள்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்க நம்ம சின்ன வயசு ஹீரோயினோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு லைட்டாக ரொமான்ஸில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை சோஃபாவில் தள்ளி விட்டு கிஸ் பண்ணலான்னு வரான், பட் ஆனால் நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா அப்பா அங்கிள் எல்லாருக்குமே நம்ம ஹீரோ பிடிச்சிச்சு இல்லையா, அவ்வளோதான் ஹீரோக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருக்க டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய போஸ்டர்ஸ்லாம் தெரியுது. ஹீரோ ஒரு நியூ ரியாலிட்டி ஷோவில் போகிறாமல் இருக்கு. ஹீரோயின் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாருமே ஹாப்பியாக வராங்க. நாங்கள் நினச்சோம் நீங்கள் அப்போவே கமிட் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஹீரோயின் நீங்கள் பாருங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஆஃபீஸ் வேலையில் ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அட்வைஸை பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வேலை செய்யாமல் ஹீரோ கூட மெசேஜ் பண்ணிட்டு மொக்க பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ்லாம் செம ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடிக்காக ஒரு கேம் ஒன்று தயாரிச்சாங்களே அது ஒரு ஆன்லைன் கேமு, அதோடைய ரேட்டிங்ஸ்லாம் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இதனால ஆஃபீஸில் ட்ரீட்லாம் வச்சு நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ் மெட்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஹீரோ ஹீரோயினுடைய லைஃபுமே நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தால் எப்படி கதை நல்லா போகும் சொல்லுங்கள். ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ஒரு வாய்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கா இல்லையா ஹீரோயினுக்கு அந்த கேமுக்காக, அதுக்கு காப்பிரைட் வாங்கலை பல இருக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வாங்காதனால இது மற்றவங்க மூலயமா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் மூலயமா அந்த சப்ஸ்கிரைபர் அந்த கேம் விளையாடுறவங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு தெரிய வருது. இது செம்ம வைரலாகி இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணால் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறான். எதுக்காகனா காப்பிரைட் வாங்காத ஒரு இதுக்கு ஒரு கேமுக்கு ஹீரோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கான்னா அப்போ அந்த கம்பெனியோட பாஸுக்கும் ஹீரோக்கும் ஏதோ கிசு கிசு போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் பேச இதனால நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிடுறான். வாய்ஸை பற்றி எதாவது சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஹீரோயினை பற்றி இழுத்தோடனே ஹீரோ கடுப்பாகி ரெண்டு மூணு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண எல்லாரும் ஹீரோவுக்கு இப்போ ஃபேன்ஸாக இருந்தவங்க எல்லாருமே எதிரி ஆகிட்டாங்க. பத்தா அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்ததுனால ஹீரோயினுடைய கேமுக்குமே செம பிரச்சனை ஆகிடுது. இப்போ ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோடைய நிலைமை நினச்சி தான் அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ பற்றி கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட தப்பு தப்பான விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாஸுக்காக இவன் ஓசியில் ஏதோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறாமல் இருக்கு, காப்பிரைட் கூட வாங்கினதா இல்லையான்னு பார்க்காம அப்படி இப்படின்னு பேச இதனால ஹீரோ மயக்கப்பட்டே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹெட்ஃபோன்லாம் போட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னை பற்றி தப்பாக பேசினதுனால தான் நான் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணேன், ஆனால் இப்போ அது
அதுவே உன்னுடைய கேமுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, உங்க கம்பெனிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, உனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நானே இந்த பிரச்சனை எப்படியாவது சார்ந்த இதை வந்துட்டு சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, ஆனா பிரச்சனை முடியற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட அந்த மாதிரி பேசுறதுனால ரொம்பவும் பெரிய பிரச்சனையா வெடிச்சிடுது. இதனால ஹீரோ ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த ரியாலிட்டி ஷோ டைரக்டர் கூட ஹீரோவை நம்ம இன்னும் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமேன்னு சொல்ல, என்ன பிள்ளாத கான்ட்ராக்ட், நம்ம என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அவன் இது சரியில்லை அது சரியில்லை நொட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல கடுப்புல இருந்ததுனால ஹீரோவை ரியாலிட்டி ஷோல இருந்து தூக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, எங்க கேமுக்கு நீ தான்ப்பா வாய்ஸ் ஓவர் பண்ண, ஆனா நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுனால பெரிய பிரச்சனை இது மாறிடுச்சு, பேசாம நீ ஹீரோயின் கூட பிரேக்அப் பண்ணிடு. அப்படி பிரேக்அப் பண்ணிட்டா ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும், அவங்களும் எதுவும் பெருசா பேச மாட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு என்னன்னா ஹீரோயின் தன்னால பிரச்சனை மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் கால் பண்ணாலும் நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ண மாட்டேன்னா நைட்டு ஃபுல்லா வீடு போகவே இல்லை. ஆனா இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சு நம்ம ஹீரோ வரான், ஹீரோயின் என்னாச்சு ஏன் போன் அட்டன் பண்ணலன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, எனக்கு உன் கையால சமைச்சு சாப்பிடணும், பிளீஸ் சமைச்சு கொடுக்குறியான்னு சொல்ல, ஹீரோயின் நான் அந்த அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்ல, பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு, சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா விடிஞ்சும் விடியாம ஒரு 4 மணி 3 மணி போல சோ நம்ம ஹீரோயின் கையால நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறா பாருங்க. ஹீரோயின் வீட்டுல காலைல எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோ வந்துட்டு காணும். என்னன்னா நம்ம ஹீரோவே தானாவே அந்த ரியாலிட்டி ஷோல இருந்து விலகிட்டான், பிளஸ் பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினுடைய கேமுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தா இல்லையா, அதுல இருந்து நம்ம ஹீரோ விலகிட்டான். சோ எல்லாருக்குமே அபிஷியலா மெயில் எல்லாம் அனுப்பிவிட, ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போய் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்ல, ஹீரோ ஏர்போர்ட்ல எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காம இருக்க, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஐடல் கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிடும், அதுக்காக நீ ஊரு விட்டு போறதுதான் சரியான்னு சொல்லலாம். ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறேன், நான் உன்ன ஒன்னும் பிரேக்அப் எல்லாம் பண்ணிட்டு போல, பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா நான் உன் பக்கத்துல இருக்க கூடாது, அதனாலதான் நான் இங்க இருந்து போறேன். நான் உன் பக்கத்துல இல்லைன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நான் கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போறான். இந்த விஷயம் ஹீரோயினுடைய இந்த கொலீக்ஸ்க்கெல்லாம் தெரியும், அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இப்படி ஹீரோ பண்ணிட்டு போயிட்டானே, பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ தானே வாய்ஸ் ஓவர் வேற கொடுத்துட்டு இருந்தான், 2வது வெர்ஷன் வரை இவங்க அப்டேட் பண்ண போறாங்க, அதுக்கு வேற வாய்ஸ் கம்மியா இருக்கு, இப்ப நம்ம யார்கிட்ட சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, அதுவும் இல்லாம இப்ப ஹீரோ வேற வந்துட்டு காசு வாங்காம தான் ஹீரோயினுக்கு அந்த கேமுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தான், இப்ப காசு வாங்கிட்டு பண்ணாங்கன்னா நம்மளால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்னு பாக்க. ஆனா கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோடைய ஹீரோயினோட அந்த ஐடல் இருக்கானியா, அவன் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி தரேன், அதுவும் ஃப்ரீயாவே அப்படின்னு சொல்றான். எதனாலனா நம்ம ஹீரோ போறப்பவே மெசேஜ் பண்ணிட்டு தான் போயிருப்பான், இந்த மாதிரி நான் பாதியில விட்ட வந்துட்டு வாய்ஸ் ஓவர நீ போயிட்டு கண்டினியூ பண்ணு, நான் உனக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணி தான் அங்கிருந்து கிளம்பியிருப்பான். இப்ப ஹீரோயினுடைய கம்பெனியில புதுசா ஒரு ஜாயின் பண்ணாலேயே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் மாதிரி பேர் வச்சிருக்க ஒரு பெரிய கம்பெனி கிட்ட கம்பெனியோட ஓனர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். இந்த ஓனர் ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொலாபரேஷனுக்காக கூப்பிட்டான், ஹீரோயின் கூட வேணான்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாங்க இல்லையா, சோ அவன் தான் கொலாபரேஷன் பண்ணலன்றதுக்காக ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு குடைச்சல கொடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த பொண்ணு அந்த சிஇஓ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வழி நெடுக்க பாத்துக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த ரியாலிட்டி ஷோல இல்ல அப்படின்றதுனால ஹீரோவுடைய பேனர் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்குள்ள டவுட் இருக்கு, இந்த மாதிரி எனக்கும் ஹீரோ நானும் ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்ற விஷயம் ஆபீஸ் ஆளுங்களை தவிர மத்த யாருக்குமே தெரியாது, யார் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆக்கியிருப்பா, என்னையும் ஹீரோ பத்தின விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புது பொண்ணு மேல இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வரல, பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவுடைய நினைப்பு வேற கொள்ளுது. புதுசா ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோயின் இப்போ ஆன்லைன்ல அந்த இது கேம் வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த கேமுடைய சர்வரை எவனோ ஒருத்தவன் ஹேக் பண்ணிட்டான். ஆக்சுவலி ஹேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் அந்த புது பொண்ணை சேர்த்தாங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி ஹேக்கிங்ல இருந்து ரிலீஸ் பண்றதுன்னு தெரியும். ஆனா இவன் என்ன சொல்லிடுறான், இல்ல இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு, எனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மழுப்பிடுறான். இப்ப ஹீரோயினோட கொலீக்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, பிகாஸ் என்ன ஆன்லைன்ல கேம் விளையாட விளையாட இவங்களுடைய சர்வரை யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு இவங்க கிட்ட ஏகப்பட்ட காசு வேற கேட்டிருக்காங்க, நாங்க உங்களுக்கு வந்துட்டு காசு கொடுத்தா நாங்க உங்களுடைய சர்வரை ரிட்டர்ன் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி ஹீரோயினை கூப்பிட்டு, என்னமா பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஆன்லைன்ல தானே கேம் போயிட்டு இருக்கு, பேசாம ஆன்லைன்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல மட்டும் கேம் விளையாட கொடுப்போம், சோ எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் பார்ப்போம்னு சொல்ல. ஆனா இவங்க எல்லாருமே வந்துட்டு இல்ல ஆன்லைன்ல கேம் விளையாட தானே ரேட்டிங் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றாங்க, நம்மளுடைய பிளான் பிரகாரம் தான் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய கொலீக் ஒருத்தவன் கண்டுபிடிச்சிடறான், இந்த மாதிரி ஹேக் பண்ணிருக்கிற ஒரு ஐடியா நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் கேம் ஒட்டுமொத்தமே நம்ம ஸ்டாப் பண்ணணும், ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுமே, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஓகே சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன
பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாம நம்ம ஹீரோ ஒரு ட்ரெக்கிங்கு போயிட்டு இருக்கா. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பாக்கிறதுக்கா வரா. இவ ரொம்ப பழைய ஃப்ரெண்டு பிள்ள இருக்கு, என்னடா மச்சான் எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்க டைம் நம்ம ஹீரோ பத்தியும் சொல்றாங்க, உன்னை பத்தின அந்த நியூஸ் எல்லாம் கேட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு அனிமேஷன் கம்பெனி தான் வச்சிருக்கேன், பக்கத்துல தான் ஸ்டுடியோ இருக்கு, உனக்கு டைம் இருந்தா வந்து போன்னு சொல்லிட்டு அவன் நம்பரை கொடுத்துட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட காசு கேட்டாங்க இல்லையா. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேடி கிட்ட காசு கேட்டிருப்பாங்க. பட் ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஆன்லைன்ல அந்த கேமை வச்சிருந்தாதான் ரேட்டிங்ஸ் அதிகமா போவோம், நீங்க ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் போறீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், நீங்க தான் அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணணும், பத்தாதுக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் மேலதான், ஏன்னா இப்ப ஹீரோயின் தானே ஒட்டுமொத்தமா ஹெட், அதனால ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா டைமே போக மாட்டேங்குது, காலங்காத்தால எந்திரிச்சிடுறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆன்லைன்லயே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க, ரெண்டு நாளா வீட்டுல இருந்து வெளியவே வரல, பிரச்சனை பெருசா தான் போயிட்டு இருக்கே தவிர சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஹீரோயினோட அப்பா வராரு, என்னமா வீட்டை இப்படி வச்சிருக்கேன், நீ ஒரு வந்துட்டு ஒரு பிரேவான ஒரு பொண்ணு தானே, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டியா, என்னது இது ஆன்லைன்லயே வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கேன், முதல்ல இருந்தா உங்க அம்மா நூடுல்ஸ் கொடுத்து விட்டா ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயின் அதை சாப்பிட்டுக்கிட்டே சோ அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு காசுக்கு எங்க போவாங்க, பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து வேற வெளியே போக சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கேன். அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஏதாவது காசு வேணும்னா அப்பா வந்துட்டு இதுல ரிட்டைர்மெண்ட் காசு கொஞ்சம் வச்சிருக்க, இதுல இருந்து காசு எடுத்துக்கோ ஓகேவான்னு சொல்ல ஹீரோயின் வேணான்றாங்க. இருந்தாலும் அப்பா கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த அப்பா கொடுத்த காசு அந்த ஹேக்கர் கேட்டதை விடவும் ஒரு 10% தான் அது இருக்கும். பட் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணிட்டு போவேன். ஹீரோவுக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணா, ஏ இந்த மாதிரி ஸ்டுடியோ கொஞ்சம் வந்துட்டு போடான்னு சொல்ல ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். டே வந்துட்டு போடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு காலை கட் பண்ண இப்படி இந்த பார்ட் முடியுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் எப்படி வந்துட்டு சால்வ் ஆகுது, ஹீரோவுடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு கூட லின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புது டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்களேன்னு சொல்ல ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரு அவ லின்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோ பார்த்தோன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு கேட்க, ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நான் எங்கள் வேலை விஷயமா தானே வந்தேன், ஸோ நம்ம ஒர்க்கை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டப்பிங் பண்ண போகிறான். ஆக்சுவலி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் போல இருக்கு, டப்பிங் பண்ணுறதுக்காக கேமுக்காக. ஹீரோவும் அந்த அவனுக்கு கொடுத்த கேரக்டரை செம்ம அழகாக டப்பிங்லாம் பண்ணிட்டு வர, இப்போ லின்னு உட்காந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. லின்னு கிட்ட ஏமா மற்ற டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா இல்லையா, ஃபோன் பண்ணி கேளுப்போ அப்படின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, இவளும் ஃபோன் பண்ணிட்டு வரா பாருங்க, ஐயோ மற்ற டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் பேமெண்ட் பத்தலையா அதனால அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் 6 பேர், 6 பேருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இவ பேசுறத நம்ம ஹீரோ கேட்டுறாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் இதே மாதிரி தானே, மற்றவங்களுக்கு வந்துட்டு சேலரி கொடுக்கணும், அதனால அவங்களுடைய வந்துட்டு ஜாப் அவங்க நல்லபடியாக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ லின்ன பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, மற்ற எல்லா வந்துட்டு வாய்ஸுக்கும் நானே வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ல, ஏன்பா உன்னுடைய கேரக்டர் சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்காங்க நீ வாய்ஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்ல, ஹீரோ 6 என்ன 60 கூட நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேம் அதாவது அந்த கேமில் இருக்க மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோவே அழகாக வாய்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்க, இப்போ லின்னு நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்குறா, ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு கிளம்ப. ஆனால் நம்ம ஹீரோ அந்த லின்னு பொண்ணை எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் அவெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு டாட்டா காமிக்கிறா. போக்குள்ள வந்து எட்டி பார்க்க ஹீரோடைய ஃப்ரெண்டு அடலூசு உள்ளவா, அவன் கண்டுக்க மாட்டான், அவன் ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவேன். இங்கே கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம இன்னிக்கிட்ட வந்துட்டு ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கான், ஏமா என்னமா பிரச்சனை நான் உனக்கு அதிகமாக சேலரி கொடுக்குறேன், ஹீரோவும் போயிட்டான் ஹீரோயினும் போயிட்டா இப்போ நீயும் போயிட்டா ஒரு மாதிரியா இருக்குமா ப்ளீஸ்மான்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு சேலரின்றதெல்லாம் பெருசு இல்லை, கொஞ்சம் நான் வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்ல, ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் இவளை கன்வின்ஸ் பண்ண, ஆனால் இவன் அங்கேருந்து கிளம்பிடுறான், இவன் வந்ததோ கேமை ஹேக் பண்ணுறதுக்கு அதான் பண்ணிட்டா கிளம்பிட்டாள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஹீரோ போனால் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்னென்னா இந்த பொண்ணு போயிட்டா இதுக்கப்புறமா நம்ம கம்பெனி என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோ பற்றின நினைப்பு கொஞ்சம் கூட போக மாட்டேன், இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க, பெட்ஷீட்டை க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் ஹீரோடைய நினைப்பு மட்டும் ஹீரோயினுக்கு போகவே மாட்டேன்னு, சுற்றி சுற்றி வந்தாலும் நம்ம ஹீரோடைய நினைப்பு மட்டுமே வந்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஜாகிங் போகிறாங்க ரன்னிங் போகிறாங்க, ஆனாலும் முடியல ஹீரோடைய நினைப்பு அப்படின்னு வாட்டி வதச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ரொம்ப வந்துட்டு டென்ஷனாக நின்றுட்டு இருக்கக்குள்ள ஹீரோ வந்துட்டு எப்பயுமே இந்த நேச்சுரலுடைய சவுண்ட்லாம் கேட்பான் தெரியுமா, இப்போ நம்ம ஹீரோயின் தனிமையில் இருக்கக்குள்ள காக்கா கத்துறது குருவி கத்துறது வந்துட்டு எண்ணெயில் கடுகு போட்டால் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணி இப்போ இதில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரா, என்னடி என்னடி காக்கா குருவி கத்துறதெல்லாம் சவுண்டு போட்டு வச்சிருக்க, நீ நல்லா தானே இருக்க, நீ ஒன்றும் பைத்தியமெல்லாம் ஆகலை இல்லை, ஃபஸ்ட்டு சாப்பிட்றீ முதல்லன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணானான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரி ஹீரோயின்ட்ட கேட்கா, ஹீரோயின் இல்லை இல்லை எதுவும்
ஹீரோ கால் பண்ணல, நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ ஆஃபீஸில் எப்படி போகுது விஷயம்லாம்னு சொல்லன்னு சொல்ல, ஆனால் இவன் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கண்ணாடி போட்ட பொண்ணு வேலையை விட்டு போயிட்டு அடி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஆஃபீஸோடைய நிலைமை ரொம்ப படுமோசமாக இருக்கு, சர்வரே ஹேக் பண்ணிட்டதுனால சர்வர் இல்லாதனால புது கேமை கூட உருவாக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவன் புலம்பிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லின்னு அந்த புதுசாக அந்த லின்னு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு அவளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டு அதோடைய ரேட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்க, ஹீரோக்கா நம்ம இங்கே கிட்டேருந்து மட்டும் மெசேஜ் அதிகமாக இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இக்னோர் பண்ணல, யாருக்குமே ரிப்ளையும் பண்ணல. இந்த லின்னு பொண்ணுடைய கேம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இருக்கு, ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்கும், அந்த பார்ட்டியில் ஹீரோவுமே இருக்கான். இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கக்குள்ள இந்த அங்கே இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு இவனுக்கா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது, ஸோ இவன் எப்பயுமே சிங்கிளாக தான் சுற்றிட்டு போனால் இவன் எப்போ பார் லைப்ரரிக்கு மட்டும் போவான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற பேச்சு அடிப்பட்டவுடனே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் நினப்பு வந்துடுது. உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து திருச்சேன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு நல்லா சரக்கடிச்சு வெளியே வரான் பாருங்க, செம மழை பெய்யுது. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா, அது நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்க பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுடைய கையை பிடிக்க, அந்த பொண்ணு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மழையில் நின்றுட்டு இருக்கா, இந்த லின்னு பொண்ணு தான் ஓடி வந்து குடலாம் பிடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு. ஸோ ஹீரோவா அப்படியே மழையில் நினைஞ்சுக்கிட்டே பாவம் அழுதுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்களே ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியுடைய நேம் லிஸ்ட் அதாவது வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணுறவங்களுடைய நேம் லிஸ்ட்டில் இந்த கண்ணாடி போட்ட பொண்ணுடைய பேர் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சமஷாக்கு, இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இவன் வந்து வேலையில் செஞ்சால் இவளுக்கு என்ன இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அவங்களுடைய வந்துட்டு கம்பெனியில் வேலை செய்கிற அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டேன், இந்த மாதிரி நான் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை அந்த கொலாபரேஷன் கம்பெனியில் வேலை செஞ்ச மாதிரி நான் வந்துட்டு ஒரு சில ஃபைல்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு வேலை வந்துட்டு அந்த பொண்ணு தான் ஏதாவது சர்வர் ஹேக் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியிலே இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாளோ, எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் நம்ம ஒரு பொண்ணு மேலே இந்த மாதிரி தப்பு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணணும், இது ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே தெரிய வேணாம், நம்ம மூணு பேருக்குள்ளே மட்டும் இந்த விஷயம் இருக்கட்டும்னு சொல்ல, இங்கே நம்ம ஹீரோ அவனுடைய ரூமில் இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டும் லின்னும் பார்க்க வராங்க. இந்த லின்னு பொண்ணாக ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு, ஹே உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, நீ மழையில் நனைஞ்சதுனால பல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வச்சு நல்லா தொடச்செல்லாம் விட்டுட்டேன், ஹீரோடைய நெத்தியில் பத்தெல்லாம் போட்டு விட்டுட்டேன், ஹீரோவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து வச்சுட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ சார் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி கேம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கு நீ தான் காரணம், சரி உனக்கு உண்மையாகவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது கண்டிப்பாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ கவலைப்படாதுன்னு லீன் அங்கே வந்து விலகி போயிடும். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய மெசேஜ் வந்து, ஹீரோயினும் போய் பார்க்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்காரன் என்ன சொல்கிறான், சர்வர் இல்லாமல் வேறு எந்த கேமையும் உருவாக்க முடியாது, பேசாமல் ஒரு புது சர்வர் தான் வாங்கிக்கிட்டா என்னன்னு கேட்கா. ஹீரோயினா எங்கள் சர்வரை ஹேக் பண்ணது யார் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் நாங்கள் புது சர்வர்லாம் வாங்கவே மாட்டோம், எங்களுக்கு எங்களுடைய பழைய சர்வர் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடாவடித்தனமாக இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்காரன் திட்டுவான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்தி பேசிவிட, ஹீரோயினே ஷாக் ஆகிறாங்க, என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு பார்த்தா, பாய் ஃப்ரெண்ட்காரன் எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் நீ சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு கிளம்பிவிட. இன்னொரு பக்கம் லின்னுடைய கேமு செம்மையாக வந்துட்டு பப்ளிஷ் ஆயிடுச்சு போல இருக்கு, ஏகப்பட்ட பேர் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, அதோடைய கேமுடைய பேர் ப்ளூ பேர்டு, அவங்க வந்துட்டு அந்த ரேட்டிங்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணாங்க இல்லையா அந்த பேர்ட்ஸுடைய சவுண்டு, ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தனிமையாக இருக்கக்குள்ள தான் அந்த பேர்ட்ஸ் சவுண்டு இதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினுடைய இந்த ரெக்கார்டிங்லாம் கேட்டோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறான், நம்ம ஹீரோயின் அங்கே தனிமையில் இருக்காப்பில் இருக்கு, அதனால தான் அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்காப்பில் இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே கிட்ட இருந்து ஃபோன் வருது, டே லூசு பையில எங்கடா போனா, எத்தனை தடவை பண்ணாலும் மெசேஜ் எடுக்க மாட்டேன், இங்கத்தோடைய நிலைமை தெரியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ புட்டி படிக்க எடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான். கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனா ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, டே மச்சான் இந்த மாதிரி கேம் செம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, உனக்கு பெரிய ட்ரீட்டே வைக்கணும்னு சொல்ல, ஹீரோ எனக்கு அந்த ட்ரீட்லாம் வேணாம், நான் என்னுடைய லைஃபை பார்க்கறதுக்காக போறேன், உன்னுடைய கேம் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெண்டிங் ஆன அந்த ப்ளூ பேர்டு கேமை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, அதில் நம்ம ஹீரோடைய வாய்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டே பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த கேமுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டவுடனே மறுபடியும் ஹீரோடைய நினப்பு வந்துடுது, ஹீரோ இல்லாத வீட்டை போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போகிறாங்க, உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஒட்டடியாக இருக்கப்பில் இருக்குது, தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு ஹீரோயின் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோடைய பெட்டிலருந்து ஒரு சில புக்கெல்லாம் கிடைக்குது, அந்த புக்கை எடுத்து பார்த்தா ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்த காலேஜோடைய அந்த சீல் இருக்குது. ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி அந்த புக்கை ஓப்பன் பண்ண, அந்த புக்குக்குள்ள ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கு. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் எடுக்கிற புக்கை தான் ஹீரோ எப்பயுமே காலேஜ் படிக்கக்குள்ள லைப்ரரியில் எடுப்பான்.
எதனாலனா ஹீரோயின் வந்து அந்த புக்கை கேட்குறப்பெல்லாம் அந்த ஒரு வார்த்தையாவது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுவாங்க இல்லையா, அந்த ஆசையில தான் ஹீரோ எப்பயுமே இந்த புக்கை எடுப்பான். ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனால் நம்ம ஹீரோ அதை கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சில நோட்ஸ்லாம் எழுதி அந்த புக்குக்குள்ளேயே வைப்பாங்க. விஷயம் என்னன்னா ஹீரோயினுக்கு இந்த புக்கை யார் எடுக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் மூலயமா ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஹீரோக்கு அது நம்ம ஹீரோயின்னு தெரியும். இப்போ அந்த நோட்ஸை நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அழுகுறாங்க. வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா ஹீரோ வந்திருக்கான். ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டேன், அப்போ காலேஜ் டைம்லேருந்து நீ என்ன லைக் பண்ணுறியா, ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட இது சொல்லலைன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஹீரோவை அழுதுட்டுருக்கான். ஹீரோவாக வந்தோடனே சாரி கேட்குறான், உன்னுடைய கஷ்டமான நேரத்தில் நான் உன் கூட இல்லாமல் சில்லித்தனமாக உன்னை விட்டுட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுவேன். ஹீரோயின் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அப்போ காலேஜ்லேருந்து நீ என்ன லைக் பண்ணுறியான்னு கேட்க ஹீரோவும், ஆமாம் காலேஜ் டைம்லேருந்து நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணேன் தெரியுமா, வந்து சொல்கிறதுக்கு தான் எனக்கு வந்துட்டு பயம், ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட உன்னை பார்த்தேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் விலகி இருந்துட்டேன், ஆனால் நீ வீட்டுக்கு வந்தப்போ கூட நான் உன்னை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் அப்போ உனக்கு என்ன சுத்தமாக ஞாபகமே இல்லை நான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பட்டேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்ல சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணேன். அன்றைக்கி ரெண்டு பேருமே நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் எழுந்து வந்து எந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்தான் பழகினா சொல்லி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். காலேஜில் ஹீரோயின் வர அப்போ நான் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரொம்ப தேவதை மாதிரி இருப்பேன். அவள் எடுக்கிற புக்கை வேணும்னே நான் படிக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பேன், ஏன்னா அவள் வந்து இந்த புக்கை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்ப தெரியுமா, அந்த ஒரு வார்த்தைக்காகவே எடுத்தேன். அதுக்கப்புறமா அவளே எனக்கு நோட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பித்தா, நானுமே அவகிட்ட நோட்ஸ் மூலயமா பேசினேன். அதுக்கப்புறம் அவளுடைய வந்துட்டு டிராயிங் இதுக்கெல்லாம் போனேன், நான் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போனேன். எங்களுடைய காலேஜ் புக்குன்னு கிடையாது, எந்த காலேஜ்லேருந்து லைப்ரரி புக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் லைப்ரரி புக்கை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஹீரோயின் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டேன், அவள் எங்கே போனால் எது போனான்னு தெரியல, அவளுடைய நோட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நினச்சேன், அதனால அவளுடைய புக்கை எடுத்துட்டு புதுசாக ரெண்டு புக்கு வாங்கினேன், லைப்ரரிக்கெலாம் கொடுத்தேன் தெரியுமா. இப்படி என்னுடைய காதல் போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோயினே எங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தா, ஆனால் அவளுக்கு தான் என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரான். ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ரொம்ப அதிசயமாக இருக்கு, நீலாம் கூட என்ன பார்க்க வருவியான்னு சொல்ல, டே வந்து காரில் ஏறுறான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆக்சுவலி ஹீரோ இதுக்கு முன்னாடி கொடுத்து அதான் நம்ம ஹீரோயினுடைய அந்த கேமுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, அதனால அதை சரி பண்ணுறதுக்காக தான் ஹீரோ வக்கீல பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவ. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓ போயிட்டு போய் மீட் பண்ணுறதுக்காக போறா. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்டுறதா. ஹீரோயினுக்கு டவுட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது, ஓகே அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை நம்ம கம்பெனிக்குள்ள அனுப்பிச்சு ஸோ அவங்க தான் ஹேக் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு 80% உறுதியாயிடுச்சு. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் எதாவது வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் சின்ன சின்ன கேமிங் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் மாதிரி ஹீரோயினோட கம்பெனி மாதிரி கேமிங்ல இந்த மாதிரி வந்துட்டு அதை ஹேக் ஆனிச்சு தெரியுமா சர்வர், ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர அப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. ஒருத்தவரை போயிட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க, அவரும் ஆமாம் எங்களுடைய கேம் ரொம்ப ட்ரெண்டானுச்சு, ஆனால் அந்த நேரத்துலன்னு பார்த்து ஹேக் ஆகிடுச்சு எங்கள் கேம், ஹேக்கர் காசு கேட்டாங்க நாங்களும் காசு கொடுத்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த சர்வரையே அவங்க கொடுக்கல தெரியுமா, அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கிடைக்கவே இல்லை, எங்கள் கம்பெனியே அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அவர் உடனே ஆ எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பெரிய கம்பெனிக்காரன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுது. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்த சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பாரு ஹேக் பண்ணுறதுக்கு, ஆனால் இந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து கேட்க, ஆனால் உனக்கு ப்ரமோஷன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய காப்பிரைட்காக வக்கீல் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் வந்துட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, ஓகேடா அந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ ஏன் எங்கள் கம்பெனியை விட்டு வேலையை விட்டு நீ உனக்கு ஏதாவது சம்பளம் ஏதாவது பத்தலையா, உன்னுடைய ஒர்க்கரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, நீ எப்பயுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவேன், நீ உன்னுடைய ஒர்க் பார்க்கறது இல்லாமல் மற்றவங்களுடைய ஒர்க்கையும் நீ சேர்த்து பார்ப்ப தெரியுமான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் ஏன்னா அந்த சிஇஓக்காக ஹீரோயினோட கம்பெனியை ஹேக் பண்ணாங்க, ஆனால் இப்படி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, ப்ளஸ் அவளை யாருமே இந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வக்கீல வச்சு பேசிக்கூட காப்பிரைட் பிரச்சனை வந்து முடியல போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஷோ எல்லாம் பண்ணாமலே இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து இங்கே பார் நீ ஷோ பண்ணு, உன்னுடைய உண்மையான ஃபேன்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க, ஓகேவா நீ ஷோ பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை மோட்டிவேட் பண்ண, நம்ம ஹீரோயினுக்காக மறுபடியும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுகிட்ட வந்து கால் வருது. ஸோ ஹீரோயினும் சந்தோஷமாக போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுமா என்னமா விஷயம்னு கேட்க, இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்கிறா, ஆக்சுவலி வந்துட்டு நான் அந்த கம்பெனிக்கு அதாவது உங்கள் கம்பெனிக்கு ஹேக் பண்ண தான் வரேன்றது எனக்கு தெரியாது, எங்கள் சிஇஓ அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஸோ அவர் உங்கள் கம்பெனிக்கே என்னை வேலைக்கு அனுப்பிச்சாரு, நானும் அங்கே போனேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் அவர் உங்களுடைய கேமிங் சர்வரையே ஹேக் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் வந்துட்டு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை, ஆனால் வந்துட்டு என்னோடய ஒர்க்கு எதுக்குமே அவரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன்
ஃபங்க்ஷனே ஆக மாட்டாரு. நீங்க என்னன்னா உங்க கம்பெனியோடய ஹேக் பண்ணதே நான்றது தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியல, ஆனா என்கிட்டயே நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின், பரவாயில்ல விடுமா, எப்பயுமே என்னுடைய கம்பெனி உனக்காக ஓப்பன்லே இருக்கும், நீ எப்போ உனக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீ என் கம்பெனிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுது. சரி இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இல்லை ஆக்சுவலி வந்துட்டு அந்த பெரிய கம்பெனி கூட சண்டை போடுற அளவுக்குலாம் நம்ம கிடையாது, நான் ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த காப்பிரைட் கண்டென்ட் பிரச்சனை முடியாததுனால அவனுக்கு புதுசா எந்த ஒரு கேமுக்கும் வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு யாருமே முன் வரவே மாட்டேன்றாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோடைய மேனேஜருமே தானாவே போயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனியில இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க அந்த மாதிரி காப்பிரைட் வாங்கணும் தான் நினைச்சோம், நாங்க ஓசியில பண்ணணும்னு நினைக்கல, இந்த மாதிரி எங்க மேல ப்ராப்ளம் இருக்கு, ஆனா இதுக்கப்புறமா நாங்க உங்க கம்பெனிக்கு வந்துட்டு எங்களை நீங்க ஹயர் பண்ணீங்கன்னா நாங்க நல்லா பண்ணுவோம்னு சொல்ல, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே மனுஷங்க தப்பு பண்றது சகஜம் தானே, இதுக்கப்புறமா நீங்க பண்ற ப்ராஜெக்டை நீங்க வாய்ஸ் ஓவருக்கு காப்பிரைட் எல்லாம் வாங்குங்கன்னு சொல்ல ஹீரோ ஹாப்பி ஆகிறான். பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு புது ப்ராஜெக்ட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு சின்ன சின்ன கம்பெனி அதாவது ஏகப்பட்ட கம்பெனிக்கு இந்த சிஇஓக்காரை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவன் ஒரு சின்ன கம்பெனி போயிட்டு கொலாபரேஷன் பண்றேன்னு சொல்லுவான், அவங்க ஒத்துக்கிட்டா ஓகே, ஒத்துக்கலைன்னா அந்த கம்பெனிக்கு ஆள் அனுப்பிச்சு அவங்களுடைய சர்வரையே ஹேக் பண்ணிடுவானா, அதுக்கப்புறம் காசையும் கேட்பான், ஆனா அதுக்கப்புறம் சர்வரையும் கொடுக்க மாட்டானா. ஆனா வந்துட்டு என்கிட்ட இப்ப அது எல்லாத்துக்கான ப்ரூஃபும் இருக்கு, ஆனா நாம என்ன பண்ணணும்னா இப்ப நம்மளுடைய வந்துட்டு கேம் வந்துட்டு அந்த மாதிரி ஆஃப்லைன்ல விளையாடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஆன்லைன்ல விளையாடுற மாதிரி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்ல எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப எல்லாருமே அதுக்கான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ இங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான்னு தோணுது, ஏன்னா அவனை ஒரு ரிங் ஷாப்ல இருந்து நான் வெளியே வரதை பார்த்தேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு மூஞ்சி தங்கிடுது. என்னடே எனக்கு பின்னாடி லவ் பண்ண ஆரம்பிச்ச இவனே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு அவ ப்ரப்போஸ் பண்ண போறான், ஆனா இன்னும் எனக்கு ஹீரோ ப்ரப்போஸே பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமாவே வந்துட்டு இங்க கூட போயிட்டு இருக்கேன். ஹீரோக்கு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டு இல்லையா, செம ஹாப்பி ஆயிடும். பிளஸ் பத்தாவதுக்கு அந்த காப்பிரைட் பிரச்சனைக்கு மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்துட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னனால ஹீரோ செம ஹாப்பி ஆயிடும். இதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்காக போவேன். இங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வரான், வீட்டுல டிராப் பண்றதுக்கு போல இருக்கு, ஏய் கார்ல உட்கார எனக்கு கொஞ்சம் தண்ணி தாக்கு எடுக்குது, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் நீ இங்கு போவேன், இவன் கார்ல இருக்க அந்த ரிங்க பாத்துறா பாத்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிறா, ஐயோ நம்ம கைக்கு செம்மையா சூட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு அப்படியே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு இங்கு வந்தாரா, உடனே இவன் வந்துட்டு ரிங்க வச்சுட டக்குன்னு இவன் பாக்குறான், ஹே இன்னும் பேகை ஓப்பன் பண்ணியா உள்ள இருக்கிறதா பாத்தியான்னு சொல்ல, இல்ல இல்ல நான் பாக்கலன்னு சொல்ல, இது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சுக்க, உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுடைய அந்த கேம் வந்துட்டு இப்போ ஆஃப்லைன்ல இருக்க இல்லையா, அதை ஆன்லைன்ல விட போறாங்க, ஆன்லைன்ல விட்டாங்கன்னா அப்டேட் ஒர்க் ஆகும், ஸோ அப்டேட் ஆனிச்சுன்னா பக்ஸ் எல்லாமே அதாவது இந்த ஹேக் ஆனது எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும் போல இருக்கு, அந்த மாதிரி அப்டேட் விட எல்லா பக்ஸும் கிளியர் ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க, ஆஃபீஸ்ல செம்ம செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஹீரோயின் எல்லாரையுமே பார்த்து நம்ம ஆஃபீஸுக்கு புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை கூப்பிட, எல்லாருக்குமே இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும், இருந்தாலும் அந்த பொண்ணை ஜஸ்ட் பகடக்காயா தான் யூஸ் பண்ணாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் சேர்த்து எல்லாருமே வெல்கம் பண்ண ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு சாட்சியத்தை எல்லாத்தையுமே ஆதாரம் வந்துட்டு திரட்டி வச்சிருக்க விஷயம் அந்த பெரிய சிஇஓக்கு தெரிய வருது. அந்த ஆளா செம்ம கடுப்பாகணும், ஐயோ விஷயம் வெளியே போச்சுன்னா நம்ம கம்பெனியே இழுத்து மூடிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனுடைய கம்பெனியில வேலைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியில் இருக்காங்க இல்லையா எல்லாருமே, அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபரு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபேட்டாக இருக்கவர் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்னொரு ஒரு பொண்ணு இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், ஸோ இப்போ வாங்குற சம்பளத்தை விடவும் நாங்கள் உங்களுக்கு மூணு மடங்காக சம்பளம் தரேன்னு சொல்ல நாலு பேர்கிட்டையுமே பேசிடுறாங்க. நாலு பேர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஹீரோயின் இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு பேக் வந்தேன், ஏய் காய்ஸ் என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம புதுசாக கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்ல எல்லாரோட மூஞ்சு தொங்கி போயிருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மெயிலை காமிக்கிறான், அதில் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்போ எல்லாரும் அந்த கம்பெனிக்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆளாளுக்கு எல்லாரும் அவங்களுடைய மூஞ்ச பார்த்து நாங்க எதுக்கு போனோம், இது எங்க கம்பெனி, எங்க கம்பெனியை விட்டு நாங்க ஏன் போகணும்னு சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. பல மடங்கு காசு கொடுத்தாலும் ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாண்டிங்க மட்டும் உடைக்கவே முடியாதுன்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே செம்மையா ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு யாரும் போவதனால அந்த பெரிய சிஓவே நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்கு டைரக்டா வந்துட்டான், யாருமே உள்ள விட மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் சொல்லுங்க சார் என்ன வேணும்னு கேட்க, உங்க ஹீரோயின் அந்த சிஓ கிட்ட போய் பேசுறாங்க, அந்த சிஓவா எடுத்தவனே நீ என்னுடைய கம்பெனிக்கு எதிராக ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நீ எவ்வளோ காசு கேட்டாலும் நான் கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோயின் நான் இதெல்லாம் காசுக்காக பண்ணல, எங்களை மாதிரி சின்ன கம்பெனிஸா எத்தனை கம்பெனியை நீ அழிச்சிருப்பேன், ஆனால் இதுக்கப்புறமா வேற எந்த கம்பெனியுமே நீ அழிக்கக்கூடாது, உன்னோட ஆதாரம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும், இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கம்பெனியோட சர்வரை நீ ஹேக் பண்ணணும்னு நீ நினைச்சாலும் உன் கம்பெனி ஒட்டு மொத்தமும் நான் காலி பண்ணிடுவேன், ஆனால் நான் இப்போதைக்கு உன் மேலே கேஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல, இப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ செம்ம கடுப்பாயிடுது அவனுக்கு. இப்ப ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம பாப்பு வச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் புதுசா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. ஹீரோவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்துட்டு கம்மிட் ஆயிடுச்சு. சோ ஹீரோ நம்பி கொடுத்த ப்ராஜெக்டையும் நம்ம ஹீரோ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிடுறான். ஆல்ரெடி காப்பிரைட்ல நம்ம ஹீரோ சிக்கிருந்தான் தெரியுமா, அதுவுமே அந்த கேஸுமே சால்வ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வாய்ஸுக்குமே நம்ம ஹீரோவுக்கு காப்பிரைட் கிடைச்சிருச்சு. சோ ஹீரோவுடைய லைஃபுமே செம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நியூவா ஒரு கேமை லான்ச் பண்றாங்க. அந்த கேமும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இது வரைக்குமே தோல்வியை மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுடைய கம்பெனியாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்திலேயே கிட்டத்தட்ட 3 கேமிங் ப்ராஜெக்ட் முழுசா முடிச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையா வந்துட்டு ஹாப்பியா ஆகுறாங்க. ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதுடுறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் இந்த கம்பெனியை மேல எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் ஒரு ஒருத்தரும் மாச சம்பளம் வாங்காம கூட நிறைய பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால ஹீரோயின் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட, ஹீரோயினுடைய வளர்ச்சியை பார்த்து ஹீரோயினுடைய எக்ஸ்ல வருமே சந்தோஷப்படுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த இங்கு எப்பதான் ப்ரப்போஸ் பண்ணுவானே தெரியலேன்னு சொல்லிட்டு இவ பின்னாடி பின்னாடி அலைஞ்சா. ஆனா இங்க என்ன சொல்றான், எங்க அம்மா அப்பாவை வந்து நீ பாருவான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ. இந்த பிள்ளையா ஒரு மாதிரி பயப்படுறா, ஐயோ இல்ல உங்க அம்மா ஆல்ரெடி கம்பெனிக்கு வந்துட்டு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்டாங்க, என்ன எப்படி அவங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பயத்தோட உள்ள வந்தா. ஆனா இவளை செம்மையா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு நம்ம அதாவது இங்குடைய லவ்வரான நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாத்துருக்காங்க பிள்ளை இருக்கு. இவங்களுக்கு பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சிருச்சு. எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிச்சுறாங்க. இங்கு உடனே அம்மா கல்யாணம் தானம்மா இருமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அதை போத்த. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில ஒரு ரிங் பாக்ஸை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம இங்க ஒரு தடவை சொல்லியிருப்பான் தெரியுமா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரிங் பாக்ஸ் எடுத்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஹீரோக்குன்னு சொல்லலாம் அவன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாள். அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. எப்படிடா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றது ப்ரப்போஸ் பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பல்லுவலக்க ரெஸ்ட் ரூம் வராங்க. ஹீரோவா அப்படி இப்படி ஆர்ப்பாட்டமே இல்லாம கையில நம்ம ஹீரோயினோட கையில ரிங்க போட்டு விட்டுட்டு இதுதான் ப்ரப்போசல் ரிங்னு சொல்ல ஹீரோயினுமே பெருசா எதுவும் ஷாக் ஆகல. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் குளிச்சு குளிச்சு வந்ததுக்கு அப்புறமா என்னடா நடக்குதுங்க ப்ரப்போஸ் பண்ணானா ஹீரோ நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்ப, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சந்தோஷப்பட்டுட்டு இந்த ரிங்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், டே படுபாவே பையில இது உன்னுடைய கார்ல இந்த ரிங்கு தானே, அந்த ரிங்கை நீ எனக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண பார்க்கலையான்னு சொல்ல, இங்க உடனே ப்ரப்போஸா இல்லை இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ நமக்கு எப்படியோ ஒன்று ப்ரப்போசல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக. இப்போ அடுத்த நாளே காமிக்கிறாங்க ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், அதாவது நம்ம இங்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து ஏமா ப்ரப்போஸ் பண்ணிட்டான் ஹீரோ, என்னம்மா நீ கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணணும், ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும், ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் சொல்ல வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணால், ஹீரோயினுமே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே இன்னொரு பக்கம் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்க, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு செம்மையாக ஹாப்பியாக வராங்க. ஸோ அப்படியே அதே இடத்துல ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் நடக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக செம்ம ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோவுடைய லைஃபை தாங்க அமைக்கிறாங்க. ஹீரோவுக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம ஹீரோயினுக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வந்துருச்சு. இதுக்கு நடுவில் எல்லாருக்குமே சேலரி போடுறாங்க. எல்லாருக்கும் போடுற சேலரி செம்ம அதிகமாக இருக்கு. எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நம்ம எல்லாருமே இந்த கம்பெனியோட முதலாளிகள் தான், நான் ஒரு தடவை கஷ்டப்பட்டப்ப நீங்கள் எல்லாரும் எனக்கு கை கொடுத்தீங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா, எனக்கு 50,000 எடுத்துக்கிட்டா நான் உங்கள் மீதி இருக்க காசை உங்களுக்கும் நான் 50,000 ரூபான்னு சொல்லிட்டு சேலரி போட்டிருக்கேன், இதுக்கப்புறமா வர லாபத்தை நம்ம எல்லாருமே பங்கு போட்டுக்கலாம், இது நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்ல, இங்கே அப்படி கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயினுடைய வெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்டிங் நாளும் வந்துருச்சு, வெட்டிங் இன்விடேஷனும் அடிச்சிட்டாங்க, ரெண்டு பேருமே க்யூட்டாக வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இரடா இது கண்ணு முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே வெட்டிங் அப்படின்னு தானே கேட்குறீங்க, ஜாமா இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணால் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்குமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என் வாழ்நாளில் நீ கிடைச்ச நீ ஒரு மிகப்பெரிய ஏஞ்சல், ஒன்று நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட நானுமே உன்னை இழக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புக்கே அதாவது கையில் இருக்கும் இல்லையா மலர் புக்கே, ஸோ அந்த புக்கையை கொடுப்பேன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து, நெக்ஸ்ட் உனக்கு தாண்டி கல்யாணம்னு சொல்ல, எங்கே அந்த படுபாவி பையன் எனக்கு ப்ரப்போஸே பண்ண மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அழுதுடுறா பாவம். அந்த இடத்துல நம்ம இங்கு குட்டிக்காரனெல்லாம் போட்டு வந்து செல்லா குட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்க, இவளுமே டே நான் இது வரைக்கும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஒழுங்காக கையில் ரிங்க போடுறா சீக்கிரம் கல்யாணத்தை வேடான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம இங்கும் சொல்ல, இப்படி இந்த ஜாம ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. பல கஷ்டத்துக்கு நடுவில் எல்லாரும் அவங்கவுங்களுடைய லைஃபோடைய அச்சீவான ஸோ அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி கொண்டு வரதுல ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காங்க. பத்தாவதுக்கு ஒரு க்யூட்டான ஒன்று இல்லை ரெண்டு க்யூட்டான
சூட்டான லவ் ஸ்டோரியோடைய இந்த சூப்பரான ஜாமா முடியுது. ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த ஜாமா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்து எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருமே, ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு இல்லையா, ட்ரை பண்ணி விட்டுட்டு பத்தாவதுக்கு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் போகும், மற்றவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா இந்த ட்ராமாவை. அதனால தான் டாடா பை பை.